ஏசி கிரியேஷன்ஸ் ப்ரவுட்லி பிரசன்ட் மீசை ஆனாலும் மனைவி அப்பனே வெங்கடாஜலபதி எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு அறுபுரிப்பா என்னமா ஜானகி சாமிட்ட ஸ்பெஷலா வேண்டிக்கிறேன் என்ன விசேஷம் இன்னைக்கு அண்ணா இன்னைக்கு என்ன தேதி ஏப்ரல் 13 புது வருஷம் பிறக்கிறது இல்லையா ஆமாமா சித்திர மாசம் பிறக்கிறது புது வருஷம் ஜானகி இந்த புது வருஷத்திலேயே சாமிட்ட வேண்டிக்கும் போது உனக்கும் உன் புருஷம் மாதுக்கு மட்டும் வேண்டிட்டு உன் கூட பிறந்த அண்ணன் என்ன மறந்துடாதம்மா ஹாய் மச்சான் குட் மார்னிங் குட் மார்னிங் மாப்பிளே உனக்கா என்னன்னு வேண்டிக்கிறது மச்சான் ஏதோ ஆபீஸ்க்கு போறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல ப்ரமோஷனுக்காக வேண்டிக்கலாம் உனக்கு வேலை வெட்டி கிடையாது ஜானகி என்னை கல்யாணம் முடிச்சு கிராமத்துலேருந்து இங்க வந்து என்னோட ஆபீஸ் குவார்டர்ஸ்ல செட்டில் ஆயிட்டேன் வேலை வேலைக்கு டிஃபன் காஃபி சாப்பாடு வெங்கடாஜ் டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை உனக்கு மாப்பிளே கல்யாணம் ஆகாம இப்படி வாடா வெட்டியா நிக்கிறனே இது பிரச்சனையா படலையா ஓங்கி அடிப்பேன் 47 வயசு ஆகுது உங்களுக்கு இந்த வயசுல நீங்க ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டினா அது பேர் கல்யாணம் இல்ல ஈவ் டீசிங் உங்க அண்ணனுக்கு உடம்புல இருக்க வியாதிக்கு எங்க கூட பொண்ணு பார்க்கவே முடியாது போன வாரம் இப்படிதான் மாம்பழத்துல ஒரு பிளாட்ல பொண்ணு பார்க்க போனோம் பொண்ணோட பிளாட் 6வது மாடியில இருக்கு அன்னைக்கு பார்த்தா அங்க லிப்ட் ஒர்க் பண்ணல நானும் மச்சானும் படியேற ஆரம்பிச்சோம் நீ பார்க்கணும் வைத்த 3வது மாடியில போகும்போதே வாயில நுர தப்பி கீழே உட்காந்துருது அந்த பொண்ணோட பிளாட்டுக்கு போறதுக்குள்ள உங்க அண்ணன் பிளாட் அண்ணா கவலைப்படாத இப்ப நான் வெங்கடாஜலபதி கிட்ட வேண்டிக்கிட்டதே உனக்காக தான் இந்த புது வருஷத்திலேயாவது என் அண்ணன் ராமானுஜத்துக்கு அருள் புரிப்பான்னு வேண்டிக்கிட்டேன் உனக்கு கல்யாணம் ஆச்சு உன்னை திருப்பதி கழிச்சிட்டு போய் உனக்கு மொட்டை போடதா வேண்டிட்டு இருக்கேன் என்னமா அது இதுக்காக திருப்பதி இருக்கும் போனமா இன்னும் ஒரு வருஷம் போச்சுன்னா இருக்கிற வழிக்கு இங்கேயே மொட்டையாயிடும் ஜானகி பாத்தியா உன் புருஷன் மாது இருக்கிற முட்டம் எனக்கு கல்யாணம் ஒண்ணு ஆகாதுமா பின் எப்படிமா போன வாரம் இப்படிதான் பொன் பார்க்க போன இடத்துல என்னை இன்ட்ரடியூஸ் பண்றச்சே என் ஒய்ஃபோட பிரதர் அதோட நிறுத்திக்க வேண்டியதானே ஆனா கூடவே எனக்கு அப்பா மாதிரிங்கிறார் அங்க இருக்கிறவங்க ஏ கிழவாங்கிற மாதிரி கேவலமா பாத்தாங்க என்னடி இது ஒரு நல்ல காரியத்துக்கு உண்மை பேசினா ஏண்டா உண்மை பேசுறேன்றீங்க சரின்னு பொய் சொன்னா ஏண்டா பொய் சொல்றேன்றீங்க வம்பா இருக்க உண்மை பேசுவே நம்பினா அத்தனையும் பொய்யா இருக்கும் அட பொய் தான் பேச போறேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரெடியா இருந்தா அன்னைக்குன்னு பார்த்து அரிச்சதுல நாட்டம் உண்மை பேசி எங்க கழுத்து அறுப்பி அண்ணா உன் மாப்பிள்ள இனிமே பொய்யே சொல்ல மாட்டாரு எப்படிமா சொல்ற நீ அப்ப தூங்கிட்டு இருந்த ஜானகி புது வருஷத்துல சத்தியம் பண்ற இனிமே பொய்யே சொல்ல மாட்டேன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணார் என்னன்னா ஆமாமா மச்சா அது விடுங்க இன்னைக்கு நானும் ஜானகி மேட்ரிக் ஷோ சினிமா போக போறோம் நீங்க வீட்டை பாத்துக்கோங்க சினிமாவா அப்ப ஆபீஸ் நீங்க ஆபீஸ் லீவ் மச்சான் புது வருஷம் இல்லையா மேனேஜர் லீவ் விட்டுருக்காரு வாத்தியார் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் வாடா மாப்பிள்ள உங்க ஃப்ரெண்டு மீசை சீரு வந்திருக்கான் அது என்ன சார் எப்ப பாரு மீசை சீனு சொல்றீங்க வெறும் சீனு சொல்லுங்க சார் இந்த கன்றாவி மீசை எடுக்கிற முட்டம் மீசை சீனு தான் சொல்லிட்டு இருப்பேன் என்னடா போட்டோ ஸ்டுடியோ திறந்து வச்சுட்டியா இல்ல மாப்பிள்ள சீனு உங்க ஆபீஸ்ல உங்களோட ஒர்க் பண்றான் அது என்ன போட்டோ ஸ்டுடியோ சைட் பிசினஸ் நீங்க வேற அதுதான் உங்களுக்கு மெயின் பிசினஸ் ஆபீஸ் தான் சைட் பிசினஸ் வாத்தியார ஒரு 20 ரூபாய் பணம் வெட்டு எதுக்கு ஒய்ஃபோட மேட்னி ஷோ சினிமா போகணும் சொன்னேன் டிக்கெட் வாங்க வேணாமா ஏப்பா சீனு அதான் மாப்பிள்ள சினிமா போறாருல அவர் கூட நீ போக வேண்டியதானே நான் எப்படி சார் போக முடியும் நான் தான் ஆபீஸ் போணுமே ஆபீஸ் தான் லீவ் ஆச்சப்ப எந்த மடையா சொன்னா ஆபீஸ் இன்னைக்கு வர்க்கிங் டேமா என்னண்ணா போய் சொல்ல மாட்டேன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேலா ஜானகி இந்த பொய்ய நான் நேத்தே உங்ககிட்ட சொல்லியாச்சு இந்த வருஷம் அக்கவுண்ட்ல வராது அஜியார் அப்ப நான் வரட்டா போய் தொலை சரி வாப்டி மேனேஜர் மாப்பிள்ளையே லீவுன்னு கேட்டிருப்பாரு என்ன காரணம் சொன்ன என்ன வாத்தியாரே கேக்குறாங்களே சொல்லிடவா ஒயண்டா வெள்ள என்ன மாப்பிள்ள மறுபடியும் பொய்யா சீரு நீயாவது உண்மைய சொல்லுப்பா என்ன காரணம் சொன்ன மாது சொல்ல சொன்னதா அப்படியே சொன்ன மாது தங்கச்சி இன்னைக்கு பொன் பார்க்க வராங்களாம் அதான் ஒரு நாள் லீவான்னு சொன்னேன் இவரோட தங்கையா உங்களுக்கு எது நான் தங்க சும்மா ஒரு பொய் தாண்டி எதுவுமே தோணல சட்டுன்னு தங்கன்னு சொல்லிட்டேன் ஒய்ஃப்னு சொல்ல முடியாத என்ன மாப்பிள்ள சின்ன அல்ப விஷயம் ஒரு நாள் ஆபீஸ் லீவு இதுக்கு இப்படியா பொய் சொல்லுவா தங்கையை பொன் பார்க்க வரதா நல்ல வேளை இந்த முட்டல நான் செத்து போயிட்டதா சொல்லாம இருந்தேளே இன்ஃபேக்ட் முதல்ல அதான் சொல்றதா இருந்தேன் பட் ஒரு நாள் லீவுக்கு வேஸ்ட் பண்ண வேண்டாம் 10 நாள் லீவுக்கு வச்சுக்கலாம்னு விட்டேன் மாப்பிள்ள பொய்ங்கிறது தொத்து வியாதி மாதிரி பரவும் ஜாக்கிரதை என் மச்சான வைஃப் கொஞ்சம் கூட மூளையே கிடையாதுரா என்ன என் தங்கச்சியை பொன் பார்க்க வரதா சொன்ன இது ஒரு தப்பா மேனேஜர் என்ன வேலை மெனக்கிட்டு இங்க வந்து பாத்துட்டு போறாரு ஆமா வாத்தியார் என்ன மனச தேத்திக்க மேனேஜர் கையில போய் உன் தங்கச்சி இன்னைக்கு பொன் பார்க்க வராங்களாம் அதான் நீ ஒரு நாள் லீவான்னு சொன்னேனா அவரும் அவசியம் வந்து இந்த பங்கன்ல கலந்துக்கிறேன்ட்டார் வாத்தியார் படுபாவி இது ஏன்டா நீங்க முதலே சொல்லல எப்படி சொல்ல முடியும் நீ யார் யார் கையில என்னென்ன பொய் சொல்லிருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும் வாயை திறக்கிறதுக்கு பயமாகுதுமா இப்ப என்ன பண்றது எதனாச்சும் ஒண்ணு பண்ணு அந்த மேனேஜர் பையன் வராம இருக்கு ஒரு வழி பண்ணு அதுக்குள்ள நான் போய் சினிமா டிக்கெட் வாங்கி ஓடி வந்துடுறேன் மேனேஜர் விட்டு டெலிபோன் நம்பர் என்ன 838631 வட்டா ஹலோ ஹலோ மேனேஜரா குட் மார்னிங் நான் தான் மாது பேசுறேன் ஆ சொல்லுப்பா நான் தான் மேனேஜர் பேசுறேன் உன் ஃப்ரெண்டு சீனு சொன்னா உன் தங்கையை பொன் பார்க்க வராங்களாமே வெரி கிளாட் வெரி கிளாட் சார் அது வந்து நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத நான் 5 பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன் நான் வந்துடுறேங்க பொன் பாக்குறதுங்கிறது ரொம்ப மங்களகரமான விஷயம்பா கூட துணைக்கு நான் இருக்கேன் டோன்ட் வரி மது என்ன பேசாம இருக்க ஏதாவது யோசிக்கிறியா ஒண்ணுமே தோண மாட்டேங்குது சார் சார் நீங்க வரவானா சார் ஏன் இந்த பொன் பாக்குற பங்கு திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சு சார் கேன்சல் ஆயிடுச்சா ஆமா சார் வீட்டுல ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அசம்பாவிதம்னா அசம்பாவிதம்னா சட்டு தோண மாட்டேங்குது வீட்டுல ஒரு டெத் வந்துருச்சு சார் வாட் டெத்தா ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி
மது யார் செத்து போயிட்டாங்க? எங்க ஒண்ணு விட்ட மாமா சார், ஊர்ல இருந்து வந்து வந்தர்த்த திடீர்னு மண்டையை போட்டார் சார். ஒண்ணு விட்ட மாமாவா? எப்படி செத்தார் அவரு? ஒண்ணு விட்ட மாமா காலையில மாடிப்படி ஏறும்போது படியை ஒண்ணு விட்டு ஏறினார் சார். அதுல வழிக்கு கீழே வந்து தலையில அடிபட்டு சேத்து பொண்ணு வந்து செத்து போயிட்டார் சார். அதனாலதான் சொல்றேன், நீங்க வரவேணா. இல்ல மது, அவசியம் நான் வரேன் சார். பாரு மது, நீ என் கீழே வேலை பாக்குற ஸ்டாஃப், உன் சந்தோஷம் என் சந்தோஷம் தான், உன் துக்கமும் என் துக்கம் தான். கல்யாணத்தை கூட விட்டு கொடுக்கலாம்பா, கருமாதிய விடவே கூடாது சார். பரவாயில்ல சார், அதெல்லாம் விடு. ஒண்ணு விட்ட மாமா பேர் என்ன? கோபால்சாமி சார். கோபால்சாமி, ஓ வாட் அ ஸ்வீட் நேம். பாடி வீட்டுல தான் இருக்கு. யார் பாடி சார்? கோபால்சாமி பாடியா? ஆமா இங்கதான் இருக்கு. நீங்க வேணா அவரோட பேசுறீங்களா? எப்படி பேச முடியும் சார்? வரவானா சார். இதுபார் சின்ன பையன், நீ துக்கத்துல கண்ணாபின்னு உளற, அவசியம் நான் வந்துடுறேன். ஆமா, துக்க விசாரிக்க உறவுக்காரங்களா வந்துட்டாங்களா? இல்ல சார், இனிமேதான் வரவழைக்கணும் சார். உங்களுக்கு துக்க விசாரிக்க ஒத்த ரெண்டு பேர் வந்தா போறோம் இல்லையா? என்ன சொல்றேன்? என்ன இந்த கோபால்சாமி டெத்தை நான் ரொம்ப சிம்பிளா கொண்டாட முடிவு பண்ணிருக்கேன். மது, தத்து பித்து உளராத, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. பாடிய சுத்தி ஐஸ் வை, ஐஸ் கிடைக்குமா அங்க? பாடியே கிடைக்கல, இன்னும் நான் ஐஸுக்கு எங்க போவேன் சார்? நான் கடைசியா சொல்றேன், நீங்க வரவானா சார்? ஹலோ சார், கஷ்டம்டா, போன வச்சுட்டான். அஞ்சு நிமிஷத்துல மேனேஜர் பையன் இங்க வரப்போறான். அதுக்குள்ள செத்து போன கோபால்சாமி அரேஞ்ச் பண்ணும், துக்க விசாரிக்க ரெண்டு பேரும் அரேஞ்ச் பண்ணும். இந்த சமயம் பார்த்து சீனு வெளில போயிட்டான். ஜானகி, நான் ஒரு அரை மணியில வந்துடுறேன். அதுக்குள்ள போயாச்சா? நல்ல வேலை வெளில போயிட்டார். யாரோடய போன்ல பேசிட்டு இருந்தார். திடீர்னு அவசர வெளியே போறேன்னு சொல்லிட்டு நான் வரத்துக்குள்ள ஓடிட்டார். என்னன்னா, டிரெஸ் எல்லாம் அமுக்களமா இருக்கு. சொல்றேன் முக்கியமான விஷயம். அதுக்குள்ள மாப்பிள்ள வெளில போடுறது ரொம்ப வசதியா போச்சு. ஜானகி, ஹிந்துலைய ஜாதகத்தை போட்டு பொண்ண கேட்டு விளம்பரம் கொடுத்திருந்த இல்லையா, அத பார்த்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து கோபால்சாமி ஒத்த அவர் பொண்ணோட போட்டோ எடுத்துட்டு இன்னைக்கு இங்க வரதா சொல்லிருக்கார். எனக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு, வச்சுக்கோ, உடனே அலையன்ஸ் முடிச்சிடலாமா? நல்ல வேலை மாப்பிள்ள மாது இங்க இல்ல, இருந்தா எதையான்னு பேசி குட்டைய குழப்பியிருப்பார். மாப்பிள மாது வரத்துக்குள்ள கோயம்புத்தூர் கோபால்சாமி வந்தா வசதியா போயிடும் இல்லையா? நமஸ்காரம், நம்ம ரஞ்சி சிவராமன் தெரு மயிலாப்பூர். இதேதான் நீங்க? கோயம்புத்தூர் கோபாலசாமி ராமானுஜங்கிறது. ஐ எம் ராமானுஜம். பிளீஸ் டவுன். என்ன சார், வெத்தல பாக்கு பழம் செட்டப்பா வந்துட்டே? ஆமா, பொண்ணு போட்டோ கூட கொண்டு வந்திருக்கேன், பாத்து பிடிச்சுனா சொல்லும். இப்பயே பழம் பாக்கத்துல எல்லாம் மாத்திடலாம். எனக்கு இந்த நட்சத்திரம் ஜாதகம் இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, பட் ஆனா சகுனத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிக்கை உண்டு. போட்டோவை தரையில பாருங்க, பாத்து பிடிச்சுனா சொல்லும், பழம் பாக்கத்துல மாத்திடலாம். ஒரு நிமிஷம், என் தங்கையும் பாத்து சொல்லட்டும். ஓகே சொல்லிடு. ஓகே சொல்லியாச்சு, அப்புறம் என்ன? சகுனம் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, பழம் பாக்கத்துல வாங்கிக்கிறேளா? பாத்தீங்களா, மணி அடிக்கிறது ரொம்ப நல்ல சகுனம். காலிங் பெல் சத்தெல்லாம் சகுனத்திலே சேர்த்து கிடையாது சுவாமி, இதே கோவில் மணி. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சகுனம். என்ன சார் அது, அதுக்குன்னு வீட்டு வாசல்ல கோயில் மணியா கட்டி தொங்க விட முடியும்? ஒரு நிமிஷம், யாரோ வர மாதிரி இருக்கு சார். நம்ம ரஞ்சி சிவராமன் தெரு மயிலாப்பூர் இதுதானே? இதுதான். மாதோங்குற ஒரு வீடு இதுதானே? இதுதான். என்ன விசேஷம்? ஐயோ போயிட்டாரு. இந்த வீட்டுல ஒரு டெத் நடந்ததா கேள்விப்பட்டேன், அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன உளற ராமானுஜம், பாக்கு வயத்துல மாத்திரச்சே டெத்து சாவுன அபசகனமா உளறான் சார். ஒரு நிமிஷம், ஏப்பா ஏதா அட்ரஸ் மாறி வந்திருக்க போறப்ப. சரியான அட்ரஸ் தான் வந்திருக்கேன், யாரோ கோபால்சாமின்னு ஒருத்தர் செத்து போயிட்டாராமே. நான் தயா கோபால்சாமி. நீதான் கோபால்சாமியா? அப்ப நீ இன்னும் சாவலையா? டெய் இரடா உளற. நம்பர் அஞ்சு சிவராமன் திரு இதானே? வா மச்சி, மாது வீடு இதுதான். ஐயோ போயிட்டாராம. என்னடா உளறீங்க, என்னடா நடக்கிறது இங்க? இங்க யாரோ கோபால்சாமி செத்து போயிட்டாராம. யோ, நான் தயா கோபால்சாமி. நீ தான் கோபால்சாமியா? அப்ப நீ இன்னும் சாவலியா? இந்த பார், இன்னும் நாலஞ்சு இடத்துல போய் நான் துக்க விசாரிக்க போனோம், கரெக்டா சொல்லு எப்ப சாவேன்னு. ராமானுஜம், ஒத்த என்னடானா இன்னும் சாவலியான்றான், ஒத்த என்னடானா எப்ப சாவேன்றான். ஹைட் ஆஃப் அபசகனமா இருக்க. டேய் என்னடா அது, யாரா நீங்க எல்லாம்? நம்பர் அஞ்சு சிவராமன் தெரு மயிலாப்பூர் இதானே? ஆமா. முதல்ல நான் எங்க படுத்துக்கிறது? படுத்துக்கிறதா? நீ எதுக்கடா எங்க வீட்டுல படுத்துக்கணும்? உட்கார்ந்து சாவறது உங்க வழக்கத்துல உண்டா? உட்கார்ந்து சாவறதா? என்ன எழவிடாது, யாரா நீ? நான் தான் டெட் பாடி. டெட் பாடியா? நான் தான் செத்து போக போற கோபாலசாமி சாரு. இவரே உசுரோட இருக்க போற கோபாலசாமி. டேய் நீங்களா வெளில போறீங்களா, இல்ல செருப்ப கைட்டு அடிக்கட்டுமா? இத பாரு, எதை பேசணும்னாலும் மாது வருவான், அவங்கிட்டயே பேசிக்க. ஓ, அப்ப உங்களை அமுச்சு வச்சது எங்க மாப்பிள்ள மாது தானே? ராமானுஜம், இங்க அவன் வாய்க்கு வந்தபடி நல்லமா பேசுறான், ஹைட் ஆஃப் அபசகனமா இருக்கு. நான் என் முடிவை மாத்தின்ட்டேன், கிளம்புறேன். சார் சார் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். எங்க மாப்பிள்ள மாது தான் ஏதோ பொய்ய சொல்லிட்டு சமாளிக்கிறார் போல இருக்கு சார். நெஜன் டெத்து தான் அபசகனம். இந்த மூஞ்சிலாம் நெஜன் டெத்து இல்லையே சார். இல்ல ராமானுஜம், நெஜன் டெத்துல கூட சாவ பத்தி இவ்வளவு பேச மாட்டேங்க சார். சார் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், பிளீஸ். வாங்க மாப்பிள்ள, எந்த குழப்பம் இது, வாங்க
வாழ்க்கையை காலிங்கல் சத்தம். ஐ திங்க் மேனேஜர் தான் நினைக்கிறேன். மச்சான் அவரை விடாதீங்க, பிடிங்க. மது, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உன்னோட உன்னூட்ட மாமா கோபால்சாமி இப்படி திடால் செத்து போயிட்டாரு. வாங்க மேனேஜர் சார். நமஸ்காரம்மா. மது, இந்த பொண்ணு யாரு? இது என் தங்கச்சி சார். இவ்வளவுதான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க, நின்னு போச்சு. அழாதம்மா, அழாதம்மா. மது, உன் தங்கச்சியா? உன்னோட சொந்த தங்கையா? ஆமா. நீ சொல்லவே வேண்டாப்பா, பார்த்தாலே தெரியுது அச்சு உன் ஜாட அப்படியே இருக்கா. அப்பா, என்னன்னா சொல்ற? இப்ப அண்ணாவை பார்த்து என்னன்னா சொல்றேன்னு அழுது என்னமா பிரயோஜனம்? நின்னு போனது நின்னு போனதா, நீ கவலைப்படாத, கல்யாணம் ஆகும். திரும்பி போயிட்டாங்களேன் வருத்தப்படுறியா? கவலைப்படாத, இந்த பையன் போனா இன்னொரு பையன் வருவான், பையன் போனா பையன் வரும். ஆனா வேலை போனா போனதுதாமா, திரும்பவே திரும்பாது. மது, அங்க வழுக்கு தலையோட நிக்கிற அவர் யாரு? அது தங்கியோட அண்ணா. தங்கியோட அண்ணாவா? ஆமா, ஜானகியன் தங்கனா ஜானகியோட அண்ணா, தங்கியோட அண்ணா தானே சார். ஏம்பா, அப்ப உனக்கும் அண்ணா தானேப்பா? மாப்பிள என்ன சொல்றாரு? இவர் என்ன வேற உன்ன மாப்பிள்ளைங்கிற? அவர் என்ன மாப்பிள்ளம்பர், நான் அவரை மச்சாம்ப. நாங்க ரெண்டு பேரும் அண்ணா தம்பி மாதிரியே பழக மாட்டோம், மாப்பிள்ள மச்சா மாதிரி க்ளோஸா பழகுவோம். மாப்பிள்ள அவருக்கு வேலை விட்டு கிடையாது சார், என்ன நம்பிதான் இருக்காரு. எனக்கு மத்திர வேலை போச்சு, அவர் தான் முதல்ல நடுத்துல நிப்பாரு. உனக்கு எதுக்குப்பா அனாவசியமா வேலை போனோம்? அவர் ஏடா குடுமா பேசுனா வேலை போடும் சார். என்னமோ போ. ஆமா மது, உன்னோட ஒய்ஃப் எங்க? ஜானகி, மேனேஜர் கேக்குற வைஃப் எங்கன்னு சொல்லிடுவா. தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சுமே ஒண்ணும் பண்ண முடியாது சார். என் வைஃப் வைஃப் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா சார். அவளுக்கு ஹார்ட்ல ஒரு வால்வு சரியா ஒர்க் பண்ணல. நான் தான் டெய்லி வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், அதனாலதான் ஆபீஸ் கூட லேட் ஆகுற. பரவாயில்லையா? வைஃப் ஹாஸ்பிட்டல்ல இருக்காளா? இந்த விஷயத்தை நீ என்கிட்ட முதல்ல சொல்லல? ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரும்போது இதையும் சொல்ல வேண்டியதா படுத்து. பாவப்பா, இவ்வளவு கஷ்டங்களை வச்சுட்டு ஆபீஸ்ல எப்படிதான் நீ சிரிச்சு பேசிட்டு சந்தோஷமா இருக்கியோ? அது என்னது அழுதுண்டே போறா? அண்ணாவோட தங்க அவளையும் அவன் வைஃப் ரொம்ப க்ளோஸ். அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு இவளுக்கு துக்கம். மாப்பிள போறோம், இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. என்ன சொல்ற? தங்கையோட அண்ணா துக்கத்தின்மே பொறுத்துக்க முடியாது, அப்புறம் தேம்பி தேம்பி அழுவேங்கிற. அது இத்திரைக்கு நம்ம ஆபீஸ் குவார்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வரேன். உன் ஃபேமிலியில இவ்வளவு ப்ராப்ளம்ஸா? ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. துக்கத்துக்கு வந்துட்டு போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. போயிட்டு வாங்க சார். போயிட்டு வரேன். See you, bye. Bye. மது, அங்க தள்ளி நிக்கிறாரு அவர் யாரு? நான் தான் கோபால்சாமி. கோபால்சாமி செத்துனா கிடக்கார். நோனோ, இவர் பேரு கோபால்சாமி தான். இவரோட சிஸ்டர் தான் எங்க ஒண்ணு விட்ட மாமாவோட வைஃப் சார். அந்த போட்டோ குடுக்கறீங்களா? இதான் அவரோட சிஸ்டர். ஐயோ, என்ன பாது போட்டோல பாக்க, இவ்வளவு எங்கா இருக்கல? பாவம் சார், சின்ன வயசுலேயே சுமங்கலியா போயிட்டா சார். ஐயோ, போயிட்டேன் சார். யோ ராமானுஜம், இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன். கோயம்புத்தூர்ல இருக்கிற என் பொண்ணுக்கு உன் மாப்பிள்ள காரியம் கருமாயம் பண்ணுவயா? நான் வரையா. கோபால்சாமி, கோபால்சாமி, கூப்பிட்டீங்களா? இன்னலடா தர்தர போனமே. குஷ்மா சின்ன பொண்ணுமா, இப்பதான் 16 முஞ்சு 17 போய்கினே இருக்குது. வேண்டாம் லவ் அலையாத. நானும் ஜானகிய கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் டெல்லியில வேலை கிடைக்காம நாயா அலைஞ்சேன். அப்பதான் ஒரு இன்டர்வியூல மைத்திலிய பார்த்தேன். மைத்திலி உன் லவ்வரா? இப்பவே அண்டர்லைன் பண்ணி சொல்லிடுறேன், மைத்திலி நான் லவ் பண்ணல, அவதான் என்ன லவ் பண்ணா. வெறித்தனமான காதல். டெல்லியில ஒரு நல்ல கம்பெனில வேலை வாங்கி கொடுத்தா, அவ வீட்டுல இலவசமா தங்குறதுக்கு இடம் கொடுத்தா, அதுக்காக வாயை புத்திட்டு பேசாம இருந்தேன். ஏன் வாத்தியா, நீ ஒரு தபா கூட அவ கையில ஐ லவ் யூவே சொன்னதில்ல? பல தடவை சொல்லிருக்கேன்டா, பட் எல்லாமே பயத்துல. அவளுக்கு இந்த ஹிஸ்டீரியா உண்டு, அதனால வெறி பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். அதுக்கு பயந்துட்டு லவ் பண்ற மாதிரி நடிச்சேன். அப்புறம் என்னாச்சு? அவங்க அண்ணா ஒருத்த மிலிட்டரியில இருக்கான, பேரு ரங்கநாதன். நானும் அவனை பார்த்தது கிடையாது, அவனும் என்ன பார்த்தது கிடையாது. ஒரு நாளைக்கு மைத்திரி வந்து சொல்றா, எங்க அண்ணா நாளைக்கு மிலிட்டரியில இருந்து வராரு, நம்ம கல்யாணத்தை வேணா நாளைக்கு வச்சுக்கலாமா. உன்னோட பெரிய உபதிரவமா போச்சு. எப்ப பாரு மாது ஞாபகமா இருக்கே, அந்த பணாத பைய மாதுவ மறந்து தொலை. மறக்க முடியலண்ணா. லுக்,
இது என்னோட பர்சனல் விஷயம், இதுல நீ தலையிடாத. ஓகே? என்ன லவ்? பெரிய புடலங்கா லவ். லவ் பண்றேன் பேர் வழி நல்ல வாய் நிறைய போய் பேசி உன் தலையில நல்லா முளகா அரைச்சு ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டு இப்ப ஆளு அட்ரஸ் எல்லாம் போயிட்டான். தேகோ ரங்குபாய், ஒரு நாள் என்னால ஒரு நாள் என்னோட மாது என்ன தேடி திரும்பி வரத்தான் போற, என்ன கல்யாணம் பண்ணிக்கத்தான் போற. வரட்டும் வரட்டும், நானும் அதுக்குதானே வெயிட் பண்றேன். இத பத்தியா துப்பாக்கி, இதுல ரெண்டு குண்டு வச்சிருக்கேன். ஒன்னே உன்னை ஏமாத்தினதுக்கு, இன்னொன்னு என்ன ஏமாத்தினதுக்கு, ரெண்டே குண்டு. அப்புறம் உன் மாது லேது க்ளோஸ். வா மிலிட்ரி வா. நான் மிலிட்ரி ஒன்ன போட்டோ எடுக்கணுமா? மவுண்ட் ரோடு பேனர் கணக்கா இவ்வளவு உயரமாகற ஒன்னு எப்படி போட்டோ எடுக்க முடியும்? ஒன்னா ட்ரிக் ஷாட்ல ட்ரை பண்ணி பாக்கலாம். இப்படி செஞ்சா அப்படி. இன்னைக்கு நான் உன இடுப்பு கீழே போட்டோ எடுக்கிறேன், நாளைக்கு இடுப்புக்கு மேல போட்டோ எடுக்கிறேன். அப்பால ஜாயின் செய்யலாமா? ஃபுல் சைஸ் ப்ளோ அப் மாதிரி வரும். யோ, என்ன விளையாடுற நீ? இத பத்தியா துப்பாக்கி, இதுல ரெண்டு குண்டு வச்சிருக்கேன். ஒரு குண்டு இன்னைக்கு இடுப்பு கீழே சுடுறேன், இன்னொரு குண்டு நாளைக்கு இடுப்புக்கு மேல சுடுறேன். அது மட்டும் நீ உயிரோட வெயிட் பண்றியா? யோ கம்மனியா காட்டா, என்னமா மேட்டர்? இந்த பார்ப்பா, இந்த கவர்க்குள்ள இருக்க ரெண்டு போட்டோலயும் ஓட்ட வேண்டிடுத்து. நீ என்ன திரும்ப பண்ற? இந்த போட்டோ வேற காப்பி எடுத்து அழகா பிரிண்ட் போட்டு கையில திருப்பி தர. சிம்பிள். என்ன ஆகுமா? இந்த துப்பாக்கியில ரெண்டு குண்டு வச்சிருக்கா, என் தங்கச்சி ஏமாத்தணும் மட்டும் கிடைச்சா, என் தங்கச்சி பேரை சொல்லி ஒரு குண்டு, என் பேரை சொல்லி இன்னொரு குண்டு. பாத்துமா, உங்க அண்ணன் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாரு. பாத்தில்ல, அண்ணா கையில கன் இருக்கு, ஜாக்கிரத. நான் சொன்னபடியே போட்டோ எடுத்து கவரை சீல் பண்ணி மறக்காம அண்ணா கையில குடுத்துரு. அண்ணா பாய். அண்ணா பாய். ரெண்டு குண்டு வச்சிருக்கேன். ஹாய் மிலிட்ரி. மிலிட்ரிக்கு என்ன வேணுமா? மிலிட்ரிக்கு அவரோட தங்கச்சியோட லவ்வர் தான் வேணுமா? ஏன் சார், உன் தங்கச்சி லவ்வரை தொலைச்சியா? நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்ஃபார்ம் பண்ண. இது போட்டோ ஸ்டுடியோ. யோ போலீஸா? நான் மிலிட்ரியா? இத பத்தியா துப்பாக்கி, இதுல ரெண்டு குண்டு வச்சிருக்கேன், என் தங்கச்சி ஏமாத்தணும் மட்டும் கிடைச்சான், அவன் பேர்ல இருக்க ரெண்டு எழுத்துக்கு தலா ஒரு குண்டு வச்சிருக்கேன். அடடே, உன் தங்கச்சியோட லவ்வர் பேர்ல ரெண்டு எழுத்து என்ன மாதிரி? அவன் பேர்ல இருக்க மாக்கு ஒரு குண்டு, தூக்கு இன்னொரு குண்டு. மாக்கு ஒரு குண்டு, தூக்கு ஒரு குண்டு. அப்போ உன் தங்கச்சியோட லவ்வர் பேர் மாது. எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. மாதுவா? என்னயா, நீங்க என்ன கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? அது இல்ல மிலிட்ரி, இவர் பேர் கூட மாசிலா. உண்மை காதலி நல்லா பாடுவாங்க. என் பேர் மாசி. மாசி, உங்க தங்கச்சி பேரு? மைதிலி. மிலிட்டரி, நீ ரொம்ப கிட்டக்க வர. எந்த ஊர்ல இருந்து வர? டெல்லி. சீரோ கவனிச்சியா? கண்டுக்கணே. மைதிலி மிலிட்டரி டெல்லி. நான் க்ளோஸ். டம்மால் டம்மால். மிலிட்டரி, என்ன எங்கயாவது பார்த்த மாதிரி இருக்க உனக்கு? யோ, உன்னை இப்பதான் என் முத முதல்ல பாக்குறேன். ஏன் பேஜார் பண்ற? எனக்கு யாரையும் பாக்க வேணாயா? என் தங்கச்சி ஏமாத்தனம் மட்டும் கிடைச்சான், அவனை நிக்க வச்சு ஒரு குண்டு, ஓட விட்டு ஒரு குண்டு. அப்படி எல்லாம் சொல்லாத மிலிட்டரி. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்துவிடல் மன்னிச்சிருப்பா. நோ, என்ன பொறுத்தவர இன்னா செய்தாரை நிறுத்தி அவர் காலில் ரெண்டு குண்டு சுடுதல். என்னடா வாய திறந்தா குண்டு குண்டா வருது. நீ என்ன பண்ற? நீ உன் லவ்வர் இந்த போட்டோ பிரிண்ட் போட்டு வை. நான் போய் நம்ம குஷ்மா தேவிய பாத்துட்டு, குஷ்மா மை தும்கோ பகவத் பியார் கர்த்தான் சொல்லிட்டு ஓடி வந்துடுறேன். சரி, நான் போய் பிரிண்ட் போட்டு வந்துடுறேன். அச்சா பாய், போட்டோ எல்லாம் ரெடியா? நீ ஏமா வந்த? நான் தான் போட்டோ கலெக்ட் பண்ண வரேன்னு சொன்னேன்ல அண்ணா. நான் அப்படி ஒரு ஷாப்பிங் போனேன்னா, அங்க ஒரு பியூட்டிஃபுல் கிரீன் சாரினா, மாதுக்கு ரொம்ப பிடிச்ச கலர், உடனே வாங்கிட்டேனே. கார்ல இருக்கு. மறுபடியும் மாதுவா? இத்தனை நாள் வரைக்கும் அவன் ஏமாத்தினது போறாதா? அவன் போனவன் போன வந்தாமா? அவன் போட்டோ. ஐயோ மைத்ரி, நீயா? மாது, நீங்களா? நீங்க எங்க இப்படி? அண்ணா, நான் சொன்னேன் இல்லையா, என்னோட மாது என்ன தேடி திரும்பி ஒரு நாள் வரத்தான் போறாருன்னு. இவன் தான் மாதுவா? ஆமா. உன்னை லவ் பண்ணான்னு சொன்னி அந்த மாது இவன் தானா? ஆமாண்ணா. டேய், உனக்காக தான்டா இத்தனை நாள் வெயிட் பண்ணிருந்தேன். இதுல ரெண்டு குண்டு வச்சிருக்கேன்டா. மைத்ரி சொல்லு, உங்க அண்ணா சுட்டற போறான். அண்ணா, வாட் இஸ் திஸ்? துப்பாக்கி கீழே போடு. ஒண்ணும் பேசாத, இங்க நடக்கறதெல்லாம் தள்ளில இருந்து வேடிக்கை பாரு. நீ மிலிட்டரி வாடா, மிலிட்டரி விட்டு மிலிட்டரிமா சொல்லுமா. அண்ணா ப்ளீஸ். கொஞ்ச நேரம் வாய மூடி சும்மா இருக்கீங்களா? டேய், என் தங்கச்சி ஏமாத்திட்டு ஓடவா பாக்குற? என்ன அவ்வளவு லேஸ்ல ஏமாத்த முடியாதா? உனக்காகவே இதுல ரெண்டு குண்டு வச்சிருக்கேன்டா. யோ, நான் என்னையா தப்பு பண்ணேன்? கேப்படா கேப்ப, உன்னை நம்பி என் தங்கப்ப வாழா விட்டியா இருக்கடா, அதுக்கு என்ன சொல்றேன்? தச்சி வாய புத்ரா, என்னமோ உன் தங்கச்சிய பத்தி சொல்றிய. என்னாலுமே கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? என்ன? என்னமோ உன் தங்கச்சி என்ன நம்பி காலம் ஃபுல்லா கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டான்னு சொல்றிய. நானும் தான்டா, நானும் தான். என்னைக்காவது ஒரு நாள் உன் தங்கச்சி மைதிலே சந்திக்க போறன்ற நம்பிக்கையில இத்தனை நாளா கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டா. பாவி, நானும் தான்டா வாழா விட்டி. வாத்தியா சும்மாறா, நம்ம பூச்சி கட்டுறாவ. மாது, நீங்க இன்னும் கல்யாணமே பண்ணிக்கலையா? எப்படிமா கல்யாணம் பண்ணிப்பேன்? உன்ன மனசார நேசிச்சுட்டு இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டுற அளவுக்கு நான் ஒண்ணு துரோகி இல்லம்மா, துரோகி இல்ல. மது சார், அப்படி ஓரமா போய் நில்றா. நானும் எல்லா ஊரும் பேசுற, குறுக்க குறுக்க பேசாத. மது, அப்ப நீங்க சொல்லாம கொள்ளாம டெல்லியை விட்டு ஓடுனீங்க. எனக்கு இருக்கிற கஷ்டங்கள் இன்னொருத்தர் இருந்தா டெல்லி விட்டு என்ன இந்தியா விட்டே ஓடி போயிருப்பான். மது, ஐ வெரி சாரி. இட்ஸ் ஓகே. நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுட்டேன். ஆமா, உங்களுக்கு என்ன அப்படி கஷ்டங்கள்? யோசிச்சுதான் சொல்லும். இது பல கஷ்டங்கள், மறக்கிற அளவுக்கு கஷ்டங்கள். அன்னைக்குதாம்மா என் ஒரே தங்கச்சி ஜானகியோட கல்யாணம் நின்னு போயிருச்சுமா. வாத்தியாரே, நீ என்ன சொல்ற? நீ வருத்தப்படாதரா? வருத்தப்படாத, குறுக்க குறுக்க பேசுறா அப்புறம் எனக்கு கோர்வையா வராது. ஊர்ல இருந்து தந்தி வந்ததுங்க, அடிச்சு புரட்டின்னு ஓடி வந்து
வந்தா என் தங்கச்சி ஜானகியோட கல்யாணம் நின்று போயிருச்சு. இப்ப சொல்றா மிலிட்டரி, உன் தங்கச்சிக்காக நீ என்ன சுட வந்தியே, என் தங்கச்சிக்காக நான் யாரடா சுடுவேன், யார சுடுவேன். I am sorry. It's okay. It's all in the game. உங்களை சரியா புரிஞ்சுக்காம நான் முரட்டுத்தனமா நடந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். ஏ போடா ஃபூல். என்னது போட்டோ கவர மறந்துட்டு போறீங்களே? ஓ, போட்டோ மறந்துட்டே போறேன்ல. நானும் மாது லவ் பண்ணதுக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே ப்ரூஃப் இந்த போட்டோ தான். படவா முடையா வகையில குடுப்பியே. சீனு, எனக்கும் மாதுக்கும் நடக்க போற கல்யாணத்துல நீங்க தான் எங்களை போட்டோ எடுக்கிறீங்க. ஓகே, நான் போட்டோ எடுக்காமலையா? போன தடவை கூட மாது கல்யாணத்தை நான் தானே போட்டோ எடுத்தேன். ஏய் சும்மா இரு. குட் மார்னிங் மேனேஜர் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். வாப்பா மாது, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மணி 11:00 கம்பெனில ஆடிட்டிங் நடக்க போது ரெண்டு பேரும் இப்படி ஆடிக்கிட்டே வரீங்களே. மாது, ஐ வாண்ட் தி எக்ஸாக்ட் ரீசன் அண்ட் காரணம் இமிடியேட்லி. சார், என் வைஃப் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொன்னா, அவளுக்கு அந்த ஹார்ட் வீக்கா இருக்கிறதுனால இந்த ஹார்ட்ல இருக்க கெட்ட ரத்தம் எல்லாம் அப்படியே ரொம்ப தழும்பி கசிஞ்சு அப்படியே காலுக்கு வந்துருத்தான். அதனால இந்த கால இருக்க நரம்பி எலும்பெல்லாம் அப்படியே சொத சொத சொதன்னு ஊறி போய் அப்படியே பிடிப்புக்கு எலும்பு இல்லாம மக்கி போயிருச்சா சார். இல்ல பொறும்பா, கரெக்டா சாப்பிட்டதுல வெள்ளம் வந்துடும் போல இருக்கு. இப்படி ஒரு பயங்கரமான டிசீஸா? அப்போ வைஃப் வீல் சேர்ல இருக்கா சொல்லு. ஆமா சார், வீல் சேர்ல இருக்கா. அது வேற தண்ட செலவு சார். சார், ஒரு லோன் அப்ளை பண்ணவா வீல் சேருக்கு? லோன் என்னப்பா லோன்? புடலங்கா லோன், கம்பெனி லோன் தானே. நான் சாங்ஷன் பண்றேன். சீரோ அந்த ஃபைல குடுறா. தபர் மாது, நீ எழுதுற மாதிரி இதை எழுதுற, கைத்து போட, அப்புறம் சாங்ஷன் பண்ணி வச்சுருவேன். ஓகே. ஐ ஹியர் பை ரிக்வஸ்ட் டு சாங்ஷன் எ சம் ஆஃப் ரூபீஸ் 4000 டு பர்ச்சேஸ் எ வீல் சேர் ஃபார் மை எய்லிங் வைஃப் மிஸ்ஸஸ் மாது. கரெக்டா? வைஃப் பேர் என்ன போடுறது? எப்படி கூப்பிடுவாரு? மது, இந்த ஃபைல் எல்லாம் டீடைலா ஃபில் அப் பண்ணி இந்த டேபிள் வச்சுறேன். நீ கைது போட்டு லோன் சாங்ஷன் ஆயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கம்பெனியில 11:00 ஆடிட்டிங் நடக்க போறது. ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஆடிட்டர் வராங்க. உள்ள போய் பார்த்தேன், பாதி ஃபைல்ஸ் கண்ணுக்கு தென்படல. ஆடிட்டருக்கு தெரிஞ்சது, வேற போடும். பாவம் சார் நீங்க. நான் எனக்கு சொல்ல, உனக்கு போடும். குட் மார்னிங் சார். அடடே, டெல்லி ஆடிட்டர். வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம் வெல்கம். இந்தாங்க மாலை. மாலையா? எனக்கா? என்ன சார் இது? இன்னைக்கு எல்லாமே ரொம்ப மங்களகரமா நடக்குது சார். பாக்க பெரியவங்களா இருக்கீங்க. உங்ககிட்ட சொல்லலாம் நினைக்கிறேன். நான் இங்க வரது கொஞ்சம் முன்னாடிதான் என்னோட லவரை மீட் பண்ணேன். கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டார். நீங்க என்னடா, நல்ல சகுனமா எனக்கு கல்யாண மாலையை தந்துட்டீங்க. அப்ப பயங்கர மூட்ல இருக்கீங்க சொல்லுங்க. இதே மூட்ல ஆடிட்டிங் அடிச்சு விட்டுருங்க. ஒரு 4-5 ஃபைல் காணோம் சார். எவ்வளவு தேடி பார்த்த சார், ஒரு ஃபைலையும் காணோம் சார். மது, கவலையே படாத. கம்பெனியே காணாம போனா கூட நோ ப்ராப்ளம். ஆடிட்டர் பயங்கரமான மூட்ல இருக்காங்க. ஒன் செகண்ட் மேடம். நான் சொன்னேன் இல்லையா, எங்க கம்பெனி அக்கௌண்டன் மாது. ஹி இஸ் மிஸ்டர் மாது. ஹலோ. மைத்ரி, நீயா? மாது, நீங்களா? நீங்களா எங்க அக்கவுண்டன்ட்? ஆமா. வாட் எ பிளசன்ட் சர்ப்ரைஸ். மது, நீங்க எங்க அக்கவுண்டன்டா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் நீங்க இங்க ஆடிட்டா வருவீங்கன்னு எதிரே பார்க்கல. மேடம், அப்ப உங்களுக்கு மது ஏற்கனவே தெரியுமா? என்ன சார், அதானே ஒருத்தர் முந்தி பிந்தி தெரியாம எப்படி சார் லவ் பண்றது? ஆமா சார், கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, என்னோட லவரை மீட் பண்ண கல்யாணத்துக்கு கூட சம்மதிச்சிட்டாருன்னு. அது இவர் தான். நேத்தி வரைக்கும் லவ், இன்னையில இருந்து உட் பி ஹஸ்பண்ட். உட் பி ஹஸ்பண்டா? ஃபேன்டாஸ்டிக். அப்போ மாது, நீங்க கல்யாணம் பண்ணி போறீங்களா? எஸ் சார். வெரி குட், வெரி குட். மாது, அப்ப குஷ்மா தேவி? சார், குஷ்மா தேவி ஹூஸ் தட் சார்? உள்ள வாங்கல பேசலாம். இல்ல இல்ல, ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சின்ன ஹிட் கொடுத்தா போறங்க, எல்லாம் புரிஞ்சு போயிடும். அப்ப குஷ்மா தேவி ஏற்கனவே இந்த விஷயத்தை சொல்லியாச்சா? அப்படியே பார்த்தாலும் ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்ல ஆடிட்டர், தப்பு இல்ல. நீங்க பேசிட்டு இருக்கோ, நான் உள்ள ஆடிட்டிங் விஷயமா பாத்துட்டு வந்துறேன். மாது என்ஜாய். மாது, அப்ப நீங்க? ஆமா, கல்யாணம் ஆனவன் தான்.
Oh God. மைத்ரி நான் சொல்றதுக்கு அந்த மாதிரி பண்ணாத உங்களுக்கு ஹிஸ்டரியா வந்துரும். நோ நோ நீங்க கிட்ட எதுவும் பேச வேண்டாம். மைத்ரி நான் ஒன்னு விருப்பப்பட்டலாம் குஷ்மா தேவி கழுத்துல தாலி கட்டலாமா டாக்டர்ங்க சொல்லிட்டாங்க அவ இருக்க போறது இன்னும் 10 நாளோ 15 நாளோ தானடா. மாது இப்பதான் என் கண்ணல நான் முகத்துக்கு நாள் பார்க்க அனுப்புனே. பாவம் குஷ்மா தேவி அப்பா அம்மா என் கால்ல வந்து வந்து மாது சாகும்போதாவது என் பொண்ணு சுமங்கலியா சவத்துக்கு வழி பண்ணு பண்ணாங்க. நோ ஹலோ நோ மைத்ரி நோ மாது நீங்க என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். மாது ப்ளீஸ் ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் ஐ சே. சத்தியம். நான் வாஜியா நம்ம ஸ்டுடியோக்கு வந்ததே அந்த மாதிரி நம்ம கம்பெனி ஆடிட்டரா? ஆமாண்டா. ஏ வாதி அப்படி வெறி பிடிச்ச மாதிரி அழுதுக்கினே ஓடுது. மேனேஜர் பையன் சொல்லிட்டான் நான் குஷ்மா தேவி கல்யாணம் பண்ண விஷயத்தை அவ்வளவுதான் ஆபீஸ் அக்கவுண்ட் செட்டில் பண்ண வந்தா இப்ப அக்கவுண்ட் செட்டில் பண்ணிட்டு போறா. ஐயோ அம்மா வருது. மாது ஐ அம் வெரி சாரி. பரவாயில்லை. நான் அப்ப அப்படி ஓடுனது கோவத்துல இல்ல வருத்தத்துல தான். நவ ஐ அம் குவைட் நார்மல். வெரி குட். யோசிச்சு பார்த்தேன் நீங்க குஷ்மா தேவி கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு. சாக போற அந்த பொண்ணு இருக்க போற கொஞ்ச நாளாவது சந்தோஷமா இருக்கணும்ங்கற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இல்ல மது. அதேதாங்க அதேதான். மது உங்க வைஃப் எந்த ஹாஸ்பிடல்ல இருக்காங்க? ராயப்பேட்டா. ராயப்பேட்டா இல்ல வீட்டுக்கு போய்ட்டா. நீங்க உடனே நேரா ராயப்பேட்டா போய்டுவீங்களே? நோ மது இந்த வீக்ல ஒரு நாள் நான் உங்க வைஃப் பாக்க உங்க வீட்டுக்கு வரேன். என்ன கேடு இது தொடர்ந்துட்டே போகும் போல இருக்க. ப்ளீஸ் மது தடுக்காதீங்க. சாக போற அந்த பொண்ண பார்த்து நாலு நல்ல வார்த்தை என்னால முடிஞ்சது சொல்ல ஆசைப்படுறேன். இன்னைக்கு என்ன மண்டே புதன்கிழமை இல்ல ஓகே வியாழக்கிழமை வரேனே மது. வியாழக்கிழமை ஓகே. ஆமா எனக்கு மைத்திலி ஜானகிய பாத்து இது யாருன்னு கேட்டா பழையபடி தங்கச்சி அப்படிங்களா? ஜானகி குஷ்மா தேவிய பாத்து இது யாருன்னு கேட்டா வைஃப். சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குதா? சோ வர வியாழக்கிழமை மைத்திலி எங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள என் மச்சான ஜானகி நான் வீட்டை விட்டு பேக் பண்ணி ஆகணும். துரத்திடு. என்ன செய்யறது? அருமையான ஐடியா. காட்பாடியில இருந்து ஒரு லெட்டர் என் மச்சானுக்கு என் பொண்ண பாக்க வரியான்னு. யார் எழுதுவாங்க? பொண்ண பெத்தவன் தான். என் மச்சானு ஜொல்லு பார்ட்டி உடனே கிளம்ப ஆரம்பிச்சிருவான். மைத்திலி வீட்டுக்கு வரத்துக்குள்ள என் மச்சானு ஜானகியும் பொண்ண பெத்தவன் காட்பாடி கூட்டு போயிடுவான். சரி பெண்ண பெத்தவனுக்கு என்ன பண்ண போற? இருக்கவே இருக்காண்டா நம்ம டெட் பாடி மணவாள. ஏற்கனவே ஒன்னு விட்ட மாமாவை நடிச்சிருக்கான் அவன் வர சொல்லுவான். வாத்தியார் வேண்டாம் மணவாள் அவங்க அடையாளம் கண்டுப்பாங்க. ஒன்னும் தெரியாது ஒரு பெரிய தாடி வச்சுக்கு சுட்டா போச்சு. என்ன வாத்தியார் நீ தாடி வச்சிருந்தா அடையாளம் தெரியாதா? மீசி எடுத்தாலே அடையாளம் தெரியாதா? என்ன சொல்ற நீ? ஏன் உன் மீசி எடுக்கிறேன்னு வச்சுக்க. எனக்கே உன் அடையாளம் தெரியாது. பையா டெட் பாடி மணவாளன் சீன உங்க கையில எல்லாம் சொன்னானா? சொன்னானே. இது மாதிரி தாடி வச்சுட்டு பொண்ணு போட்டோ எடுத்துட்டு லெட்டர் போட்டுட்டு வான்னு சொன்னா அதான் வந்துட்டேன். கரெக்ட். நீ இப்ப டெட் பாடி இல்ல, இது லைவ் டெலிகாஸ்ட். டைலாக் எல்லாம் பேசி நடிக்க போற. அவங்களுக்கு எதிர மங்களகரமா பேசணும். சாவு போனோம் அது இதுன்னு அபசகரமா பேசக்கூடாது. புரியுதா? வாசல போய் நில்லு. என் மச்சான் ஜானகி வந்தானே உனக்கு குரல் கொடுக்குறேன். குரலா? சங்கு ஊதுமா உடனே வந்துடுறேன். பாடி ஜானகி அம்மா என்ன உண்மை மச்சான் வீட்டுலயே காணோம். பிள்ளையார் கோயில் போயிருந்தோம். என்ன விசேஷம்? எல்லாம் உங்க மச்சானுக்காக தான். நேத்து அண்ணா சொன்னார் அவருக்கு சம்பந்தம் பேச பொண்ணு போட்டோட யாரோ இன்னைக்கு வராறமே. அண்ணா உங்களுக்கு சொல்லலையா? மச்சான் சொல்லவே இல்ல. போங்க மாப்பிள்ள வெக்கமா இருக்கு. மச்சான் உனக்கு 47 வயசா இருக்கு. நீ வெக்கப்பட வேண்டிய வயசுலாம் தாண்டிட்ட. இப்ப வெக்கப்பட்டா பாக்கறதுக்கு நம்ம யோகாசனம் பண்ற மாதிரி இருக்குது. அசிங்கம். அப்போ இன்னைக்கு பொண்ணு பாக்குற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாது. உங்க அண்ணனுக்கு பொண்ணு கேட்டு காட்பாடில இருந்து கிருஷ்ணன் உத்தர வராங்க விஷயம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். காட்பாடி கிருஷ்ணன் எல்லாம் நான் சொல்லவே இல்லையே. கரெக்ட். வாய் தவறி தப்பா சொல்லிட்டேன். தப்பா சொன்னா பரவாயில்லையே, வாய் தவறி கரெக்ட் என்ன சொன்னீங்க? அதானே அதனோ தெரியல. அன்னைக்கு கோவிலுக்கு போய் பொய்யே சொல்றதுல சத்தியம் பண்ணலையா? அன்னில இருந்து வாய் தவறி எது வந்தாலும் அம்மன் வாக்கு மாதிரி கரெக்டா வந்து பழிச்சு விழுந்துருது. அப்படியா? சரி. காட்பாடி கிருஷ்ணன் எழுதின லெட்டர் அண்ணா பாக்கெட்ல இருக்கு. இன்ஃபேக்ட் நான் அத படிக்கல. அதுல என்ன எழுதி இருக்குன்னு பாக்காம சொல்லுங்க பாக்கலாம். மச்சான் லெட்டர் எடுத்து கையில வச்சுக்க. அன்புல ராமானுஜத்திற்கு காட்பாடி கிருஷ்ணன் எழுதி கொண்டது. நான் பெண்ணின் போட்டோ அங்க வருகிறேன். பெண் போட்டோ உங்களுக்கு பிடித்திருந்தா நம்ம இன்றைய காட்பாடிக்கு சென்று பெண் பாக்கும் படத்தை வைத்துக் கொள்ளலாம். இப்படிக்கு காட்பாடி கிருஷ்ணன் ஓகேயா? கரெக்டானா? கரெக்ட் கரெக்ட். எப்படினா? நான் தான் எழுதி சொன்னேன். ஹே அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ உள்ள போய் டெஸ்ட் பண்ணிக்கோ. மச்சான் கவனிச்சியா? வரிக்கு வரி ஒண்ணு விடாம அப்படியே கரெக்டா சொன்னேன். ஏதான ஒரு வரி தப்பா இருந்துச்சா? இருந்ததே. வரிக்கு வரி அத்தனை தப்பு. ஏன் மாப்பிள்ள இந்த காட்பாடி கிருஷ்ணன் கெட்ட சகுனத்துக்குன்னு ஒரு கட்சியை அனுப்பிப்பான் போல இருக்கு. அந்த கன்றாவி ட்ரீட் லெட்டர் படிச்சு பாருங்க. அன்புள்ள ராமானுஜத்திற்கு டெட் பாடி கிருஷ்ணன் எழுதி கொண்டது. காட்பாடியை டெட் பாடி ஆக்கி எடுத்து. நான் நேற்றே மரணம் என்று நினைத்தேன், மடியவில்லை. நிற்க, நான் பெண்ணின் போட்டோடு டெட் பாடியில் இருந்து வருகிறேன். பெரிய ஜீசஸ் டெட் பாடியில இருந்து எழுந்து வராறா? பெண் போட்டோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் இன்றைய டெட் பாடிக்கு சென்று பெண் பார்க்கும் சடலத்தை வைத்துக் கொள்ளலாம். முகூர்த்தத்துக்கு மார்ச்சுரியில் நல்ல நாள் இருக்கிறது. மார்ச் வரை நல்ல முகூர்த்தம் இருக்கா? விடுங்க, விரக்தியில இருக்க. நீங்க போய் டெஸ்ட் பண்ணிக்கங்க. சரி மாப்பிள்ள. பாயா டெட் பாடி மணவாளா? யோ என்னையா, கையெல்லாம் ஜிலிட்டு போயிருக்கு, நெத்திலாம் வெறுத்து கூட்டிருக்கு. ஏயா பயந்து சாவற? நான் சாவறதுக்கு என்னைக்குமே பயந்தது இல்ல. உசுரோட நடிக்கிறதுக்கு தான் ஐயா பயமா இருக்கு. வேணா இப்படி செஞ்சா எப்படி? எப்படி பொண்ணு போட்டோ கையில வச்சு நான் அப்படியே படுத்துறேன். ஓ மச்சான் கிட்ட
வந்த இடத்துல பொண்ணோட அப்பா ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான் அப்படி ஒரு பொய்ய சொல்லி போட்டோ அவர் கையில கொடுத்து நேர போய் பொண்ணு பாத்துட்டு வர சொல்லிட்டு ஏன் சாவரத்திலே இருக்க அம்மா பொண்ணு போட்டோ கொண்டியா நேத்துக்கு ஏவிஎம் ஸ்டுடியோல விடிய விடிய ஷூட்டிங் அதனால எந்த ஸ்டுடியோல போய் போட்டோ வாங்க முடியல அதனால ஏவிஎம் ஸ்டுடியோ குடல இருந்து கடைச்ச ஒரு பழைய சில்லை கொண்டு வந்திருக்கேன் பார்த்து சொல்லு என்ன அதுல மூணு பொண்ணுங்க இருக்காங்க சரி அவங்க கேட்டா உனக்கு மொத்தம் மூணு பொண்ணு சொல்லு ஏதா ஒன்று செலக்ட் பண்ண சொல்லலாம் அழகா இருக்காங்க பட் இங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு அச்சோ இது லலிதா பத்மினி ராகினி போட்டோயா இத பாரு அடையாளம் கண்டு போகான சொல்லு இப்போ மூணு பேருக்கு மீச தாடி எல்லாம் வரையறேன் அதெல்லாம் ஒண்ணு வாடா பாரு அவங்களுக்கு எதிர நீ மங்களகரமா பேசுறோம் ஓகே மங்களகரமா இன்ன எழையா பேசுறது யோ பொண்ண பெத்த என்னயா பேசுவோம் பட் எது பேசுறாலும் மங்களகரமா பேசு பாடி ஜானகி இதான் காட்பாடி கிருஷ்ணன் பொண்ண பெத்தவர் என் ஒய்ஃப் ஜானகி நமஸ்காரம் எதனா சாப்பிடுறல மஞ்சள் குங்குமம் சந்தனம் இப்படி மங்களகரமா எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன் என்ன சொல்றாரு இவர் அது ஒண்ணுல சூடா பால்ல மஞ்சள் குங்குமப் பூ போட்டு தாங்குற நீங்க உங்க வைஃப் அழிச்சின்னு வரலையா இல்லம்மா என் ஒய்ஃப் சின்ன வயசுலயே சுமங்கலியா மங்களகரமா ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு எலும்பெல்லாம் நொறுங்கி ஜாம் ஜாம்னு செத்து போயிட்டா என்னடா இது கொஞ்சம் மங்களகரமா பேசுவாரு ஏப்பா நான் பேசினது தப்பா அப்ப பேசினதுக்கு இது எவ்வளவு தேவல இதையே மெயின்டைன் பண்ணிக்க வாமச்சா இதான் என் மச்சா ராமானுஜம் மாப்பிள்ள பையன் அது மாப்பிள்ள பெரியவர் ஏன்பா லலிதா பத்மினி ராணி போட்டோ கொடுத்தா அடையாளம் கண்டுக்க போறாங்க ஏன்டா பயப்படுற என் மச்சான பத்தி உனக்கு தெரியாது இப்ப கவனி மச்சான் இவர் மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல உனக்கு என்ன மாப்பிள்ள நீங்க ஆபீஸ் விஷயமா காட்பாடி போயிருக்கலாம் அப்ப இவரை பாத்துருக்கலாம் நான் எங்க வீட்டுல தானே இருக்கேன் இந்த மூஞ்சி இது மட்டும் பார்த்ததே கிடையாது கேட்டியா என் மச்சா இருக்கானே பை பர்த் முட்டாள் நீ லலிதா பத்மினி ராகினி என்ன லட்சுமி சரஸ்வதி பார்வதி போட்டோ நாலு கையோட காமிச்சு என் பொண்ணுங்கன்னு சொல்ல அவன் நம்புவான் இந்தாங்க பொண்ணோட போட்டோ கொட்டாங்க மாப்பிள மாப்பிள போட்டோல மூணு பொண்கள் இருக்காளே அலையாதீங்க ஏதாவது ஒண்ணுதான் இவ மூணு பேரும் எங்க பார்த்த மாதிரி இருக்கு இல்ல நீ பைத்தியமாய் உளற அவர் பொண்கள் பிறந்து வளர்ந்தது காட்பாடியில நீயோ காட்பாடி பார்த்தது கிடையாது நீ எப்படி அவர் பொண்களை பார்த்துக்க முடியும் ஏன் சார் நீங்களோ காட்பாடிக்கு போனதில்ல ஆமா அவங்களோ காட்பாடி பார்த்தது இல்ல ஆமா அதுக்கு என்னப்போ இல்ல தனியா விட்டா திரும்பி வந்துருங்கல்ல சுமாரியா ஜானகி நீ போட்டோ பார்த்து பிடிச்சிருக்கா சொல்லுமா என்ன பொறுத்தவரை மூணு பேருமே பிரமாதமா இருக்காங்க சும்மாவா அந்த காலத்துல இவங்க மூணு பேரு டான்ஸ்னா கிருஷ்ணன் வாய பொத்து மணி 7:30 ஆகுது ஆமாமா மணி 7:30 ஆகுது 8 மணிக்கு காட்பாடி பஸ் போட்டோ பார்த்து என்ன குழப்பம் நேரா போய் பொண்ணு பாத்துருவோம் மது என்ன ப்ராப்ளம் சீனு கிட்ட கெஞ்சறீங்க ப்ராப்ளம்லாம் ஒண்ணு இல்லங்க குஷ்மா தேவி ஹாஸ்பிடல்ல டிஸ்சார்ஜ் ஆயி அவ அப்பா வீட்டுக்கு போயிருக்கலாம் இப்போ வந்துருவா மது உங்க வைஃப்க்கு தான் ஏற்கனவே ஹார்ட் வீக்னு சொன்னீங்க இந்த கண்டிஷன்ல அவ எப்படி தனியா வருவா ஹார்ட் வீக்னா சொன்னேன் இல்லையே வால்வ் சரியில்லைன்னு சொன்னேன் வால்வ் சரியில்லைனாலும் ஹார்ட் வீக்ன்னு தான அர்த்தம் இது பாருங்க இந்த மாதிரி புதுசு புதுசா கேள்வி கேட்காதீங்க கேள்வி கேட்கிறது ரொம்ப சுலபங்க பட் பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி பாக்குறவனுக்கு தாங்க தெரியும் அவளுக்கு ஹார்ட் தாங்க வீக் ஆனா மனசு ரொம்ப ஸ்ட்ராங் அடடே மேனேஜர் சார் அடடே ராமானுஜம் தங்கையோட அண்ணா ஆமா இவங்க எல்லாம் யாரு இவங்க மைதிலி ஆடிட்டர் ஃப்ரம் டெல்லி இது அவங்க பிரதர் ரங்கநாதன் ஃப்ரம் மிலிட்டரி மாப்ள மேடத்துக்கு நான் அறிமுகப்படுத்துவீங்களே அறிமுகம் பண்ணி வைக்க நீங்க என்ன அயல்நாட்டு தூதுவரா கிளம்பு மச்சா ஊருக்கு அல்லட ஆசைப்படுற பண்ணி வைப்போமே மேடம் இது ராமானுஜம் தங்கையோட அண்ணா இது ஜானகி அண்ணாவோட தங்க அது என்னது அண்ணாவோட தங்க தங்கையோட அண்ணா ஒன்னும் புரியல தலை சுத்துறது எனக்கு சும்மா இருங்க சார் உங்க ஒசரத்துக்கு தலை சுத்தினா ஃபேன் சுத்துற மாதிரி காத்து வருவேன் வாய பத்தி நம்ம சாமருங்க ஓ நீதான் ஜானகியா ஆமா உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையாமே நிச்சயமான கல்யாணம் கூட நின்னு போயிடுதான் ஐ அம் சாரி மாதுதான் சொன்னார் என்ன தெரியும் என்னங்க
குஷ்மா தேவியா? தெரியலங்க அப்பா எல்லாரும் போயிட்டாங்க. என்னடா அது மைத்தில் வேற வந்துட்டு மாடியில போஷனை பார்க்க போயிருக்கா. இந்த குஷ்மா தேவி எங்க இன்னும் காணோம்? ஐயா தாரியா நீ மே குஷ்மா தேவிக்கா பிதாச்சி. யோ உன்ன யாரு எங்க வருஷம் மே போல எனக்கு ஜீனு போல. என்னடா அது நான் குஷ்மா தேவி தான் அனுப்ப சொன்னேன். இவனத்த குஷ்மா தேவி பிதாஜி அனுப்பிச்சு வச்சிருக்கான். அம்மா குஷ்மா தேவி எங்க? மதுபெட்டா தேக்கோ குஷ்மா தேவி ஆரோக்கிய. குஷ்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் நடிச்சா போறோம். ஆடிட்டு மைத்திரி உன்ன பார்த்தாலும் அடுத்த நிமிஷம் டெல்லி போடுவா. உன்ன ஹிந்தி காரின்னு சொல்லிருக்கேன். நீ ரொம்ப பேச கூட வேண்டாமா? நஹி நஹி. குஷ்மா ஏப்படி உனக்கு தொண்ட கரகரன்னு இருக்கு? ஹேய் சீனு நீயா? என்னடா அது பொம்பளை வேஷம்? ஆமா வாத்தியார், குஷ்மா தேவி உனக்கு வைஃப் நடிக்க மாட்டேன்ட்டா. அதான் நானே மேக்கப் போட்டு புடவை கட்டி வந்துட்டேன். எப்படி நம்ம மேக்கப்? சூப்பர் மச்சான். ஏன்டா முகத்தை மறைக்கிற? முகத்தை காட்டுறா. அச்சுச்சோ என்னடா அது மீசியோட வந்திருக்க? இந்த மீசியோட உன்ன பாக்குறதுக்கு நரகாசுரன் மாதிரி இருக்கு. பாபி மைதில் உன்ன பார்த்தா என்ன நினைச்சுப்பா? ஒன்னு நினைச்சுக்க மாட்டாங்க வாத்தியார். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் இல்லையா? அதே மாதிரி மீசியானாலும் மனைவி. ஒன்னு பேசாத, முதல் கடமை என் ரூமுக்கு போய் மீசி எடுத்துட்டு வா. அவங்கள்ட்ட உன ஹிந்தி காரியம் சொல்றேன். அவ என்ன கேள்வி கேட்டாலும் நீ நகி நகின்னு சொல்லணும். நகி நகி அவ்வளவுதானே? கீசுற மது போஷன்ல ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? அம்மா குஷ்மா தேவி வந்தாச்சா? ஓ வந்தாச்சே. எங்க? மீசி எடுக்க போயிருக்கா? இது ஓசை வளையோசை. ஹாஸ்பிட்டல் இருந்தா கையில வளையலே இல்ல. நான் போய் போட்டு வர சொன்னேன். வெரி குட் வெரி குட். மது உன் கூட நிக்கிறார் அவர் யாரு? அவரு பார்த்தா உங்க யார் மாதிரி தெரியுது? குஷ்மா தேவி அப்பா பிதாஜியா? பயங்கர புத்தாலி சார் நீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தா போருமே. இருங்க குஷ்மா கூப்பிடுறேன். குஷ்மா குஷன் ஆச்சாமா? நஹி நஹி. குஷ்மா ரொம்ப எதிர்பாராதமா, சீக்கிரம் வெளில வா. அம்மா இவர் பேர் என்ன? வெக்கலியே. வெக்கலியா? இது வெச்சிருக்கோம் வெச்சிருக்கோம். பொண்ணு பேர் குஷன், அப்பா பேர் சோஃபா, இவர் பேரு சோபாலால். மேரா நாம் சோபாலால், மேரா நாம் சோபாலால். டஜே மிர்த்தியா என்னமா அது? இவர் தம் பேரே சொல்லிட்டு இருக்காரு. இவரு இப்பதானே வெச்சோம், மறக்காம இருக்க சொல்லி போத்துக்கிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, குஷ்மா கூப்பிடுறேன். குஷ்மா குஷன் இதராவோ. குஷ்மா தேவி மாது சொன்னா பாவம் உனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளமாமே? நஹி நஹி. என்னங்க நீங்க இவ்வளவு வேகமா தமிழ்ல பேசுற, உங்களுக்கு எப்படி புரியும்? இப்ப நான் ஹிந்தில சொல்ற பாருங்க. குஷன் ஓ மைத்ரிகே, அமாரா கம்பெனிக்கா ஆடிட்டர்கே, ஓ மைத்ரிகா லம்பா பாய் ரங்கநாதன் ஹே. ரெண்டு குண்டு ரெண்டு குண்டு. ஆ தோகோலி ஹே, ஓ அமாரா கம்பெனிக்கா மேனேஜர் ஹே. அவள்கிட்ட பேசும்போது இதாங்க ப்ராப்ளம், அடிக்கடி ஹாய் ஹாய்னு குதிரை ஓட்டிட்டே இருக்கணும். என்னமா அது ஹிந்தி வரலன்னா ஏன் கஷ்டப்படுறீங்க? விடுங்க நான் பேசிக்கிறேன். ஹாய் குஷன் ஜி, மை மைத்ரி ஹூ, ஏ மேரா படா பாய் ரங்கு ஹை, தும்ஹாரி தபியத் டீக் நஹி ஹே நா, டாக்டர் நே கியா போலா? நஹி நஹி. வாத்தியார் காப்பாத்து, நாத்திக்கு அம்மா காலையில டிவில சாணக்கியா பாக்குற மாதிரி இருக்குதுமா. சோ அப்ப மைத்ரி குஷ்மா தேவியை பார்த்தாச்சு, அப்ப ஹோட்டல் கிளம்புறீங்க? என்னமா அது இவ்வளவு பெரிய பியூட்டிஃபுல் ஆபீஸ் குவார்டர்ஸ் இருக்கும்போது எதுக்கு ஹோட்டல்ல ரெண்ட் கொடுத்து கஷ்டப்படணும்? நான் இங்கே ஸ்டே பண்றதா முடிவு பண்ணிட்டேன். ஐயோ மெட்ராஸ்ல 10-15 நாள் ஐ அம் கோயிங் டு ஸ்டே ஒன்லி ஹியர். அண்ணா நான் சொன்னே குட் நியூஸ், அத மாது கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க, நான் வெளியில இருக்கேன். அது என்ன குட் நியூஸ்? அது ஒண்ணு இல்ல மாது, மைதிரி மெட்ராஸ்ல தங்க போறது 10 நாளோ 15 நாளோ தெரியும். டாக்டர் சொன்ன மாதிரி குஷ்மா தேவி உயிரோட இருக்க போறது 10 நாளோ 15 நாளோ தெரியும். சப்போஸ் இந்த 10-15 நாள்ல குஷ்மா தேவிக்கு ஏதாவது ஆச்சுன்னா மைதிலி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆட்சேபனே இல்ல சொல்லிட்டா மிலிட்டரி? என்னமா அது நீங்களும் மைதிலியும் ஆத்மாத்மா லவ் பண்ணீங்க, விதி உங்களை பிரிச்சு எடுத்து பாப்பாமா அது இந்த 10-15 நாள்ல கடவுள் குஷ்மா தேவி பக்கமா மைதிலி பக்கமான்னு வரமா அது? அடே குஷ்மா தேவி வாடா வெள்ள, என்னடா அது மப்டில இருக்க? நீ தான சொன்ன மைத்ரி 1 ஹவர் தான் இருப்பாங்கன்னு. அதான் அந்த அம்மா பூச்சி பட்டு புடவை விக்கெல்லாம் கட்டி உன் ரூம்ல வச்சிட்டேன். முதல் காரியமா போய் எல்லா டிரஸ் எடுத்து மாட்டு. ஏன் என்ன விஷயம்? சீனு நல்லா யோசிச்சு பாரு, நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா? முதல்ல என்ன விஷயங்கறத நீ சொல்லு, அப்பால நீ என் ஃப்ரெண்டா இல்லையா நான் சொல்றேன். சீனு ஒரு 10-15 நாளைக்கு நீ தான்டா குஷ்மா தேவி நடிக்கணும். இதான் விஷயமா? இது சொல்றதுக்கு அவ்வளவு வெக்கப்பட்ட? இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்க, நீ எனக்கு ஃப்ரெண்டே இல்ல, போதுமா? டேய் சீனு ப்ளீஸ், மைத்ரி ஒரு 10-15 நாளைக்கு இங்க தான் தங்க போறலாம்டா. ஐயோ இது அதை விட மோசம். இப்ப சொல்றேன் இன்னும் நல்லா கேட்டுக்க, நீ எனக்கு ஜென்ம விரோதியா, நம்ம ரெண்டு பேரும் எதிரீஸ். டேய் ப்ளீஸ் ரா. வதர நீ பாட்டுக்கு சுலுவா சொல்லிட்டு வதர. அந்த அம்மா மைத்ரி என்னடானா என் காது பக்கத்துல வந்து நின்னுக்குன்னு ஹிந்தியில பேசிக்கினே கீதுமா. இதாமா மெய்யாலுமே ஹிந்தி திணிப்புங்கிறது, காதுக்குள்ள போட்டு திணி 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 திணின்னு திணிச்சுக்கிறாங்க. இப்ப என் காதை குடைஞ்சு பாரு, பேட்டா பேட்டி மாதாஜி ஆயுஷ்மான் பவர் இந்த மாதிரி ஹிந்தி வார்த்தையா வந்து கொட்டும். இன்னும் 15 நாள் அந்த அம்மா இங்க தங்கினா அப்பால பேப்பர்ல வரும், ஹிந்தி திணிப்பால சீனு அகால மரணம் அடைந்தான்னு. வேண்டாம் வாத்தியார். டேய் ப்ளீஸ் ரா.
ஐயோ சீனு, யாரோ வந்திருக்காங்க, யாரும் போய் பார்த்து வந்துற. டக்குனு பாத்துட்டு வா. ஐயோ, நாம க்ளோஸ்ரா சீனு, என் மச்சான் ஜானகி ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. அதுக்குள்ள காட்பாடில இருந்து வந்துட்டாங்களா? எப்படி ஏரோப்ளேன்ல வந்தாங்களா? பேசறதுக்குலாம் டைம் கிடையாது, சீக்கிரம் மாடிக்கு போய் ஜானகி பீரோல இருந்து ஒரு சுடிதார் எடுத்து மாட்டிக்க. ஓகே வாத்தியார். வாங்க மச்சான், வாங்க. என்ன அதுக்குள்ள காட்பாடி போயிட்டு வந்துட்டீங்களா? மாப்ளே, அது ஒரு பெரிய கதை. நாங்க மூணு பேரும் எட்டு மணிக்கு பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கும் காட்பாடி பஸ் கிளம்புறதுக்கு சரியா இருந்தது. அடுத்த பஸ் பத்து மணிக்கு தான். சரி, ரெண்டு மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட் நிக்க வேண்டாமே, வீட்டுக்கு போயிட்டு வரலாமே. திரும்பினா இந்த ராஸ்கல் காட்பாடி கிருஷ்ணன் தடான பஸ் ஸ்டாண்ட்ல கீழே படுத்துண்டு என் ரெண்டு காலையும் இருக்க கட்டி பிடிச்சிட்டு இப்ப இப்படி நகர விடாம மானத்தை வாங்கிட்டான். கொடுத்த காசுக்கு நல்லா வேலை செஞ்சிருக்கான். அப்ப காட்பாடி போல இல்ல? பின் நீ எவ்வளவு லேட்டு? காட்பாடி போகல, தவிர அண்ணா பொண்ண பாத்தாச்சு. என்னடி சொல்ற? பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட்ல எனக்கு தெரிஞ்ச மயிலாப்பூர் மாமியை பார்த்தேன். அந்த மாமி தான் பொண்ணுக்கு வரந்து எடுத்தா சொன்னா. சரி, கிளம்பினா கிளம்பணும், அந்த பொண்ணையாவது அண்ணா பாத்துட்டு வரலாமேன்னு மயிலாப்பூர் போய் பொண்ணை பாத்துட்டு வரோம். பொண்ணு எப்படி? ஓகேயா? எனக்கு ஓகே, பிடிச்சிருந்தது. ஆனா அண்ணா தான் வேண்டாம் சொல்லிட்டாரு. ஏ மச்சான், அவ பாக்குறது பொண்ணு மாதிரி இல்ல, என்னமோ ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி இருந்தது. அங்கேயும் ஒரு குஷ்மா தேவியா? மாப்பிள்ள, குஷ்மா தேவின்னு சொன்னவர் தான் ஞாபகம் வருது. யாரோ குஷ்மா தேவின்னு ஒரு பொண்ணு மேல குடுத்துல வரதா சொன்னீங்க, வந்துட்டாளே? வந்துட்டா வந்துட்டா, ஒரு நிமிஷம் இருங்க, குஷ்மாவை கூப்பிடுறேன். குஷ்மா இதராவோ. புதுசுல இதே மாதிரி அதே மாதிரி ஜானகி அவளோட உனக்கு என்ன பேச்சு? நீ உள்ள போ, சமையல கணி அவன் இங்கதான் இருக்க போறா, அப்புறம் பேசிக்கலாம். மச்சான் நீ உள்ள போ. மாப்பிள்ள, ரொம்ப பிரமாதம் மாப்பிள்ள, இவ்வளவு மாதிரி அழகான பொண்ணு என் லைஃப்ல நான் இது மட்டும் பார்த்ததே கிடையாது. டாப். நான் குஷ்மா தேவியோட அப்புறமா பேசிக்கிறேன். கமிச்சியாட சினு, நிஜமும் பொம்பளையை பார்த்து ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி இருக்கனா, இப்ப பொம்பளை வேஷம் போட்ட ஆம்பளை பார்த்து டாப்புங்கிறான் பாவி. வாடி ஜானகி, என்ன விசேஷம்? நீ பட்டு புடவை எல்லாம் கட்டிட்டு இருக்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல நாள், கௌரி விரதம், கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்களுக்கு பட்டு புடவை மஞ்சள் குங்குமம் கொடுத்தா விசேஷமா. அதான் பட்டு புடவை, இதோ குங்குமம். சோப்ப, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணை தேடிட்டு ரத யாத்திரை மாதிரி நீ விரத யாத்திரை போறியா? கன்னி பொண்ணுங்களை தேடி நான் எதுக்கு வீடு வீடா போனோ? அதான் நம்ம வீட்லயே இருக்காளே. நம்ம வீட்டுல எதிரி கன்னி பொண்ணு? ஓ, மைத்திலி கல்யாணம் ஆகாம இருக்கல, அவளை சொல்றியா? அவளுக்கு எதுக்கு நான் வாங்கி தரணும்? பணக்காரி, அவதான் ஆடிட்டர் ஆச்சே, அவளே வாங்கிப்பா. வேற யாரு கன்னி பொண்ணு? அப்போ குஷ்மா தேவி கன்னி பொண்ணு இல்லையா? அது பொண்ணே இல்லடி. இது இல்ல இல்ல, குஷ்மா தேவி கன்னி பொண்ணு தான். அவளை கூப்பிடுங்க, அவளுக்கு புடவை கொடுத்துட்டு நான் கோயிலுக்கு போகணும். ஒரு நிமிஷம், கன்னி பொண்ணு குஷ்மா தேவி இதராவோ. இந்தாமா பட்டு புடவை. குஷ்மா, இன்னைக்கு சுக்கரவா இருக்கு, பகவான் கௌரிக்கா பிரார்த்தனா, பட்டு புடவை ஹே 1000 ருபீஸ் ஹே, தும்கோ பயங்கர வாழ்வு ஹே. இந்தாமா குங்குமம். என்னன்னா குங்குமத்தை நெத்தில சொன்னா வாயில போட்டுக்கறா? குஷ்மா, ஓ குங்குமம் ஹே, சிந்தூர் சிந்தூர், பகவான் கௌரிக்கா ஆசீர்வாதுகே, பிரசாதம் நகி லபக் லபக் நகி. நகி என்னமா அது? அவ கால விழற, கொஞ்சம் விட்டா உடனே ஓவர் ஆக்ட் பண்றிய. நீ அவ கால எல்லாம் விழக்கூடாது, அவ உன்னோட வயசுல சின்னவ. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு யூகம் தான், என்னதான் இருந்தாலும் நீ அவளோட பாக்க சின்னவளாவும் எங்காவும் இருக்க இல்லையா? ஓ, அதுக்கா சொன்ன? பாத்தியா, அதான் பொம்பளைங்கிறது, வயச குறைச்சு சொன்னோம் ஓடிட்டா பாரு. அப்படின்னா நீ இல்லடா. மாது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல நாள், நான் கௌரி விரதம் இருக்கேன். நீங்களும் கௌரி விரதமா? ஆமா, வெள்ளிக்கிழமை அதுவுமா இன்னைக்கு? நீங்க சொல்லவா, நானே சொல்றேன். அந்த பொட்டியில இருக்கிற பட்டு புடவை நான் குஷ்மா தேவி கிட்ட கொடுக்கணும். கரெக்டா? எப்படி கரெக்டா சொல்றீங்க? கன்னி பொண்ணு குஷ்மா தேவிக்கு இன்னைக்கு டபுள் லாட்ரி. குஷ்மா தேவி கன்னி பொண்ணா? குஷ்மா தேவி சுமங்கலி. சுமங்கலி? ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கு இல்லையா, மறந்தே போயிட்டேங்க. ஆமா மாது, ஒவ்வொரு தடையும் கௌரி விரதம் வரும்போது ஒரு சுமங்கலிக்கு ஒரு பட்டு புடவை கொடுக்கறது வழக்கம். இது கௌரி விரதமா இல்ல குஷ்மா தேவி விரதமா தெரியல. குஷ்மா தேவி கூப்பிடுங்களேன். ஒரு நிமிஷம், சுமங்கலி பொண்ணு குஷ்மா தேவி இதராவோ. குஷ்மா, ஆடிட்டர் மைத்திலிக்கா சுக்கரவாருக்கு பகவான் கௌரிக்கா பிரார்த்தனா ரீடெலிகாஸ்டுக்கு தும்கோ பட்டு புடவை மறுபடியும் டொனேஷனுக்கு இ பூலோகல தும்கோ கடும் மங்களம். குஷ்மா ஜி, துமாரி இல்லையே பட்டு புடவை. ஐசா மத் கரோ, कैसा हो तुम? पिता कहा है? तबियत ठीक है ना? घबराए नहीं, सब ठीक हो जाएगा. क्या हुआ मधु? ये क्या, मैं नल्ला தான ஹிந்தி பேசுறேன், ஏ இப்படி கோவப்படுறாங்க? நீங்க தப்பு தப்பா ஹிந்தி பேசுறீங்க, அத காது குளிர கேட்டுட்டு இருக்காங்க. மது, உங்க வைஃப கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியல. ஓ சௌகார் பெட்டுகே, டேய் போடா மைத்திரி குத்த பட்டு புடவை கட்டிக்க. வெறுப்பேத்தாதியா, ஒரு பட்டு புடவை கட்டிக்கிறதுக்கு இவ்வளவு வேத்து ஊத்துதே, ரெண்டு பட்டு புடவை நான் சேர்த்து கட்டினா அவ்வளவுதான் நாஸ்தி. கொஞ்ச நாளாவே உன்னோட ட்ரெஸ் எல்லாம் மாறிட்டு வருது, விதவிதமா ட்ரெஸ் பண்ற, தொப்பி எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்க.
ஒரு காலத்துல நீ எவ்வளவு அழுக்கா இருந்த யோசிச்சு பாரு. நீங்க வேற இன்னைக்கு நல்ல நல்லா இருக்கு. குஷ்மா தேவிக்கு என் சார்பில் ஒரு அன்பளிப்பு தரலான்னு. குஷ்மா தேவிக்கு நீங்க அன்பளிப்பு தரப்பறீங்களா? தெரியும் அந்த கவர்ல என்ன பட்டு படவை தானே? இல்ல பின்ன 10 பாக்கெட் பர்க்லி சிகரெட். பர்க்லியா? குஷ்மா தேவி பிராண்ட் அதுதான் மாப்பிள. உன் தலையெழுத்து காதலி பொண்ணு குஷ்மா தேவி இதராவோ. குஷ்மா குஷன் தும்கு சுக்கரவார பகவான் கௌரிக்கா பிரார்த்தனா 10 பாக்கெட் பர்க்லி சிகரெட் அமாரா கிழபோல்ட் மச்சா காணிக்கை ஹே. நஹி நஹி குஷ்மா 10 பாக்கெட் பர்க்லி சிகரெட் கே தம்மு தம்மு ஹே. ஓ நஹி நஹி என்ன ஆசை பாருங்களே. ஆ மாப்பிள நான் கொடுத்த சிகரெட் பாக்கெட்டை குஷ்மா தேவி வாங்கிட்டா அப்ப என்ன அர்த்தம்? அவளுக்கு மேல ஆசை இருக்கு. மச்சா நான் சொல்றது கேளு, நீ அவள லவ் பண்ணாத. அவ வேற ஜாதி குஜராத்தி, நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது. கல்யாணம் ஆகாம இப்படி வாடா வெட்டியா இருக்கிறது விட வேற்று ஜாதியா இருந்தாலும் குஷ்மா தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளவோ மேல். குஷ்மா தேவி கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளவோ மேலா? அவளே மேல் தான் மச்சான், ஃபீமேல் இல்ல. இவனுக்கு எப்படிடா புரிய வைப்பேன்? மாப்பிள்ள நீங்க பேசாதீங்க. குஷ்மா வா உட்கார். என் பேச்சை நிறுத்தி விட்டாய். உன் பேச்சை கேட்க ஓடோடி வந்திருக்கும், என்ன ஏமாற்றி விடாதே. பேசு குஷ்மா, பேசு பேசு குஷ்மா, பேசு. பேசுறேன்டா பேசுறேன். என்ன அராத்து முண்டோ கழபோல்ட்டு தொப்பி தலையா போடாங்க சட. குஷ்மா மாப்பிள்ள என்னது ஆச்சரியமா இருக்கு, குஷ்மா தேவி இவ்வளவு அழகா தமிழ் பேசுற, அதுவும் நம்ம மெட்ராஸ் பாஷை. மச்சான் அது ரொம்ப முரட்டு பொம்பளை, உன்னை திட்டத்துக்காகவே கெட்ட வார்த்தை எல்லாம் கத்து வச்சுட்டு இருக்கு. மாப்பிள இப்ப என்ன திட்டினது? கோபத்துல இல்ல. பின்ன ஊடல் மாப்பிள ஊடல். நாம ஊழல், இவனை திருத்தவே முடியாதுடா, வெறும் கேனப்பாய மச்சான். காதல் எல்லாம் ரொம்ப சகஜம் மாப்பிள. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, குஷ்மா தேவி பத்தி ஹிந்தியில ஒரு காதல் கவிதை எழுதி வச்சிருக்கேன். யாரு நீங்க? ஆமா ஹிந்தியில. நான் குடுங்க படிப்போம். எப்படி இருக்கு பா சொல்லுங்க. ஏ குஷ்மாஜி தோ குஷ்மாஜி, ஏக் தோ குஷ்மாஜி, தீன் குஷ்மாஜி சார் குஷ்மாஜி, ஏக் தோ தீன் சார் குஷ்மாஜி, பாஞ்ச் குஷ்மாஜி சே குஷ்மாஜி, இப்படியே ஜி ஜின்னு 100 வரைக்கும் போமா? அதாவது குஷ்மா தேவிய 1, 2, 3 வரிசைப்படுத்தி பாடிருக்கீங்க. மனசுக்குள்ள என்ன திருவிளையாடல் கே பி சுந்தராபால் நினைப்ப? சோபாலால் பெரிய ஆபத்தியா, மைத்திரி மிலிட்டரியும் குஷ்மா தேவியா டாக்டர் ஹிருதயசாமின்னு ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க ஹார்ட் செக் பண்ண. யோசிச்சு பாரு, வந்திருக்கிறது குஷ்மா தேவியில சீனு தான் டாக்டர் கண்டுக்கினார்னா? ஏயா இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும்போது சீனு ஏன் தனியா விட்ட? கூட தனிக்கு நீயும் போயிருக்க வேண்டியதானே. காரணமா தான் போல, வந்திருக்கிறது குஷ்மா தேவியில சீனு தான் ஒரு ஆம்பளைன்னு டாக்டர் சொல்லிட்டான்னு வச்சுக்க, மிலிட்டரி நம்மள கீழே போட்டு மிதி மிதி மிதிப்பான். அட வாங்கறடியா ஹாஸ்பிட்டல்ல வாங்க வேணா வீட்டுல வாங்கிக்கலாம்னு விட்டேன். இதுவும் நல்ல யோசனை தான், எனக்கு வெளில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரட்டா? பத்தியா நைசா நழுவிய, எங்களோட சேர்த்து வேஷம் போட்டல்ல, மிலிட்டரி வந்தானா அசல் வட்டியை சேர்த்து கொடுப்பான், அசல நாங்க வாங்கிக்கிறோம், நீங்க இருந்து வட்டியை வாங்கிக்க. ஆண்டவா டாக்டர் குஷ்மா தேவி செக் பண்ணிட்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்லணும், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுப்பா. மிலிட்டரி வாங்க, டாக்டர் குஷ்மா தேவி செக் பண்ணிட்டு என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரா? இது குஷ்மா தேவியே இல்லைன்னு சொல்லிட்டாரு. குஷ்மா தேவி இல்லன்ட்டாரா? ஆமா, இது ஹார்ட்ல ப்ராப்ளம் உள்ள அந்த குஷ்மா தேவியே இல்லன்னு அடிச்சு சொல்லிட்டாரு. இந்த குஷ்மா தேவிக்கு ஹார்ட் பர்ஃபெக்ட்லி ஓகேன்ட்டாரு. அப்பா என்னையா பேஜார் பண்ணிட்டா? அம்மா எங்க மைதிலி குஷ்மா தேவியும் எல்லாரும் ஒன்னா தான் சேர்ந்து கிளம்பினோம். அவங்க ரெண்டு பேரும் டாக்ஸில வராங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட முதல் முதல்ல சொல்லணும்ட்டு நானே வேகமா நடந்து வந்துட்டேன். உனக்கு இருக்கிற அவசரத்துக்கு 2 அடி வச்சா போறோம், இங்க வந்துடலாம். என்ன மைதிலி, டாக்டர் குஷ்மா தேவி ஹார்ட் செக் பண்ணிட்டு ஓகேன்ட்டாரமே, அவ்வளவுதான் அப்ப டெல்லி கிளம்பிடுவீங்க? என்னையா உன் தங்கச்சி அழுது மில்ட்டு? அது ஒண்ணு இல்ல மாது, இந்த 10-15 நாள்ல குஷ்மா தேவிக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஐடியால இங்க தங்கினா, இப்ப அது இல்லன்னு ஆயிடுத்து. அதான் அழுதுண்டே உள்ள விட்டா. பாவம் அது, அவ கதை இழுவு காத்த கிளி மாதிரி ஆயிடுத்து. நான் உள்ள போய் சமாதானம் சொல்லிட்டு வரேன். ஏண்டா அது என்னது இழுவு காத்த கிளி? வாத்தியார் எனக்கு தெரிஞ்ச ஒரே கிளி நம்ம பர்க்லி தான். அத்த ஊடு டாக்டர் எப்படி சமாளிச்சேன் பாத்தியா? பெரிய நடிகண்டா பொம்பளைன்னு டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டிய. வதர டாக்டர் கிளினிக் போற மட்டும் தான் எனக்கு பயமா இருந்துச்சு. டாக்டர் எங்கேயாவது பொம்பளை இல்ல ஆம்பளைன்னு கண்டுப்பாருன்னு கிளினிக்கு போனப்பற அந்த பயமே சுத்தமா பூடிச்சுமா. ஏன் கிளினிக்ல வந்த பொம்பளை எல்லாம் பார்த்தேன், பாதி பொம்பளை ஆம்பளை கணக்கா தான் கீது. நான் எவ்வளவோ பெட்டர்மா. டாக்டர் அந்த எக்ஸ்ரே மிஷின்ல குந்து வச்சு ஹார்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளீட்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. வாத்தியார வெளியில தான் வாத்துறேன் இந்த ஆம்பளை பொம்பளை இதெல்லாம், உள்ளுக்குள்ள பாரு வெறும் எலும்பும் ரத்தமும் தான், காயமே இது பொய்யடா. பட்டினத்தாரு எக்ஸ்ரே ஒண்ணுமா? அப்ப நான் வரட்டா? எங்க கிளம்புற? மைத்திரி மிலிட்டரி டெல்லிக்கு போறதுக்கு 2 நாள் ஆகும், அது வரைக்கும் நீ தான் குஷ்மா தேவி. அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. மது குட் நியூஸ். என்னங்க மைதிலி, இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே டெல்லி போறது இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா மாது, மைதிலின்மோ முதல்ல வருத்தத்துல எழுதா, அப்புறம் அவளே சமாதானமாயி மாது தான் இல்லன்னு ஆயிடுத்து. அண்ணா நீ யார பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ சொல்றியோ அவனையே சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டா? குட் நியூஸா? குட் நியூஸ் இனிமேதான். மைதிலிக்கு ஏத்த பையனை நானே பாத்துட்டேன். வேற யாரும் இல்ல, உங்க தங்கையோட அண்ணா ராமானுஜம். மிலிட்டரி ராமானுஜம் ஒரு நாள் அவளோட ரூமுக்கு வந்து ரோஜா பூ கொடுத்து ஐ லவ் யூ சொன்னாரா? ராமானுஜ கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆட்சேபனையே இல்லன்னு சொல்லிட்டா? மிலிட்டரி ஒன்னும் பேசாதீங்க, வர வெள்ளிக்காம நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கு மைதிலி ராமானுஜ கல்யாணம் தடபுடலாம் நடக்கணும், அதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் கவனிங்க. என்ன வாத்தியார் யோசிக்கிற? இது ஒரு விதத்துல நமக்கு வசதி தான்டா. எதுமா வசதி? மைத்திலி ராமானுஜத்தை கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் வாழ்நாள் பூரா இந்த வீட்டிலேயே தங்கிடுவோம்.
அதுக்கப்புறம் என் வாழ்க்கை பூரா நான் குஷ்மா தேவியா நடிக்கணுமா? மைத்திலிக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பிரச்சனை. எங்க டெல்லி விஷயத்த ஜானகிட்ட சொல்றாலும் நான் பயப்படணும். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவ வேற ஒருத்த பொண்டாட்டி ஆயிடுறா, அவளுக்கு ஒரு லைஃப் அமைஞ்சிருண்டா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கண்டுப்பாங்களே, தாலி ஏறட்டும் அதுக்கப்புறம் பாத்துப்போம். இதுக்கு மச்சா ஒத்துக்கணுமே, அவன்தான் போலோ குஷ்மா, போலோ போலோ குஷ்மா, போலோன்னு சுத்தி சுத்தி வரானே. அந்த பையனை எப்படி சமாளிக்கிறது? பண்டா பண்டா குஷ்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கா மாப்பிள்ள? டாக்டர் என்ன சொன்னார்? டாக்டர் குஷ்மா பார்த்து ஓகேன்றார். டாக்டர் குஷ்மா தேவி ஓகேன்றாரா? குஷ்மா என்ன துரோகம் பண்றீ? எப்படி டாக்டர் குஷ்மா தேவி ஹார்ட் செக் மட்டும் ஓகேன்றார்? டேய் இவனை திருத்தவே முடியாதுடா, வெறும் கேனப்பா. அப்பா பிள்ளையார் பிதாஜி என்ன கைவிடல? பிள்ளையார் பிதாஜியா? ஓ இப்ப எல்லாமே ஹிந்தி தானே? மாமனார் சோபாலால் இப்ப சொல்லுங்க, எப்போ என் கல்யாணம்? போலோ சோபாலால் போலோ, போலோ சோபாலால் போலோ. மச்சான் வர வெள்ளிக்கிழமை உனக்கும் குஷ்மா தேவிக்கும் கல்யாணம், போலுமா? நிஜமாவா? ஆமா. வாத்தியாரே வர வெள்ளிக்கிழமைக்கு இந்த லூசு பயல எப்படி சமாளிக்க போற? வர வெள்ளிக்கிழமை என் மச்சானுக்கு குஷ்மா தேவிக்கும் கல்யாணம்டா. ஆனா அவன் குஷ்மா தேவி நினைச்சு தாலி கட்ட போறது மைதிலி கழுத்துல. நீ புது குண்டா தூக்கி போடுற. கல்யாணம் நடக்க போறது குஜராத்தி ஸ்டைல். அவங்க வழக்கப்படி பொண்ணுக்கு முகத்துல ஒரு துணியை போட்டு பூவெல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. சோ மாப்பிள்ள பையன் பொண்ணோட மூஞ்சிய தாலி கட்ட வரைக்கும் பாக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நான் மைதிலி முகத்தை மறைச்சு குஷ்மா தேவி அங்க நிறுத்த போறேன். வாத்தியார இந்த குஜராத்தி ஸ்டைல் கல்யாணத்துக்கு மிலிட்டரி ஒத்துக்கணுமே. அவன் கேட்டானா மாப்பிள்ளதா ஆசைப்பட்டா சொல்லுவோம். மாப்பிள்ளையா? ஒரே சமயத்துல ரெண்டு கல்யாணம், அண்ணாவோட தங்க தங்கையோட அண்ணா. எப்படி? இன்னொரு விஷயம், ரெண்டு பேருடைய கல்யாணம் நார்த் இந்தியன் ஸ்டைல தான் நடக்கணும். ஓகே? மிலிட்டரி சொல்ற மாதிரி ஓகேவா? ஓகே தான்டா. என்ன சொல்ற? பர வெள்ளிக்கிழமை என் மச்சானுக்கு மைத்திரிக்கு கல்யாணம் நடக்க போறது நார்த் இந்தியன் ஸ்டைல். அதே மாதிரி மிலிட்டரி ஜானகி கல்யாணம் நடக்க போறது இல்ல, அதே நார்த் இந்தியன் ஸ்டைல். சுத்தமா ஒண்ணும் புரியல வாத்தியார். உனக்கு புரியாது, வெள்ளித்திரையில் காண்க மாதிரி வெள்ளிக்கிழமை காண்க. என்னப்பா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அடே வாமா மைத்திரி, வாமா. மாது உங்க வைஃப் குஷ்மா தேவி எங்க வந்துருவாங்க? மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் குஜராத்தி ஸ்டைல குதிரையில ஊர்வல வராங்க. குஷ்மா தேவி கூட வந்துட்டு இருக்கா. வாமா ஜானகி, வா வா வா. மாது என்னது, உங்க தங்க ஜானகி நல்லா வசந்துட்டாங்க? கல்யாணம் அப்புறம் சந்தோஷம் இல்லையா? அதான் ரெண்டடி வசந்துட்டா. உள்ள போயிருங்க, முகூர்த்தத்து போது கூப்பிடுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீ இப்ப குஷ்மா தேவி இல்ல, ஜானகியும் கூட்டாதான் வரணும், புரியுதா? ஓகே. ஐயா டெட் பாடி மணவாளன். என்னப்பா சாசிரியல் வேஷம் டக்கரா? சும்மா சொல்லக்கூடாது, அமக்கலமா இருக்கு. யோ நல்லா ஞாபகம் வச்சுக்க, சிரமப்பட்டு உனக்கு இந்த ரோல் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு எதிர மங்களகரமா பேசணும். சாவு போனா அது இதுன்னு பேசக்கூடாது, புரியுதா? மிலிட்டரி கேட்டானா முதல்ல அண்ணா கல்யாணம் நடக்கணும் நீ சொன்ன, புரியுதா? என்ன சொல்லணும்? முதல்ல அண்ணாவோட கல்யாணம். ஆமா கர்மம் சொல்லி தொலைக்கிறேன். அதுக்கு எதுக்கியா கர்மம்? ஆமா இந்த பொண்ணு யாரு? கல்யாண பொண்ணு. ஆஹா, என் லைஃப்ல எவ்வளவு பொண்ண பாத்துருக்கேன், ஆனா இந்த மாதிரி அழகான லட்சணமான பொண்ண பாத்ததே இல்ல. தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சு புழுக்கு போட்டுருங்க. அதாவது குஜராத்தி சம்பிரதாயப்படி நீங்க ரெண்டு பேரும் தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும்னு சொல்ல வந்தேன். உனக்கே தெரியும் தலையில இருக்கிறது விக்னு. என்ன தேய்ச்சு குளிச்சா இன்னும் ஆகும் தெரியுமா? அட்ஜஸ்ட் பண்ணி போறா உள்ள. யோ சாஸ்திரில நல்லா ஞாபகம் வச்சுக்க, மிலிட்டரி கேட்டானா முதல்ல அண்ணா கல்யாணம் நீ சொன்ன, புரியுதா? அடே மாப்பிள்ளைங்களா வந்தாங்க போட்டு இருக்க. வாயா மிலிட்டரி, சும்மா சொல்லக்கூடாது, குஜராத்தி டிரஸ் உனக்கு அமக்கலாம். எங்க மச்சான் கணும்? அடே வா மச்சான், என்ன இது தலையில ஹெல்மெட்? நான் தான்ப்பா போட்டுக்க சொன்னேன். குதிரையில வரது ரொம்ப பயந்தார், எங்கயான கீழே விழுந்து வச்சு இருக்கிற ரெண்டு பல்ல எகிரிடுச்சுன்னா. குதிரை சவாரி எப்படி நல்லா இருந்துச்சா? அதே கேக்குற, உன் மச்சானுக்கு தனியா குதிரையில வரதுக்கு பயம், அப்புறம் மிலிட்டரி கூட டபுள்ஸ் வந்தார். டபுள்ஸா? மாப்பிள்ள எனக்கு குஷ்மா தேவி ஓகே, மிலிட்டரிக்கு ஜானகி. ஜானகியா? ஏன் பதறீங்க? ஜானகி பாய் ஒரு மராத்தி பொண்ணு. மது ஜானகி எங்க உள்ள போய் சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணி ஆயிடுச்சு கல்யாணம்னா அலையறா பாரு. அத நீ சொல்ற. வாங்க சாஸ்திரிகளே சொல்லுங்க, குஜராத்தி ஸ்டைல் பிரகாரம் முதல்ல அண்ணா கல்யாணம் சொல்லுங்க. மிலிட்டரி கல்யாண பொண்ணு உனக்கு அக்காவா தங்கையா? கல்யாண பொண்ணு என் தங்க. வெரி குட், முதல்ல அண்ணாவோட கல்யாணம் தான் நடக்கணும். என்ன சொல்றீ? முதல்ல உன் கல்யாணம். யோ சாஸ்திரிகளே என்னையா உல்டா போடுற? யோ வாய பத்தி சுமாரியா, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, சட்டை ஜானகி கூப்பிடு. ஒரு நிமிஷம் இருக்க, நானே கூட்டுறேன். ஜானகி வாமா. டேச்சினு எவ்வளவு சொல்லி பார்த்தண்டா, மிலிட்டரி சொல்றா முதல்ல அவனுக்கு உனக்கு தான் கல்யாணமா? ஐயோ மிலிட்டரி ரொம்ப மோசமானவன், நிஜமாவே என் கழுத்துல தாலி கட்டினா கூட கட்டிடுவான். கட்டட்டுமேடா, மைனர் செயின் நினைச்சுக்க, அப்புறம் கட்டிக்கலாம்.
முதல்ல ராமானுஜத்துக்கு மைத்திலிக்கு கல்யாணம் நடக்கட்டும். என்னடா அது தலையில விக்கு காணோம்? அப்பவே சொன்னேன், எண்ணெய் தேய்ச்சு குளிச்சா விக்கு நாஸ்தியா புடுன்னு. நாஸ்தியா புடிச்சு கேட்டுட்டேன். போடா மணமேடையில போய் உட்காந்துக்கோ. எங்கம்மா போற? நில்லு. குஜராத்தி சம்பிரதாயப்படி மாப்பிள்ளையோட இடுப்பு வஸ்திரத்தையும் பொண்ணோட புடவ தலைப்பையும் இருக்க முடி போட்டு அக்னிய வளமா சுத்தி வரணும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். யோ சுமாரியா, நீ சாசிக்கலாம் அவர் சாசிக்கலாம், யோ போய் பொண்ண பிடியா. ஐயோ வண்டா சார், சார் வண்டா சார். சீனுவா, குட் மார்னிங் சார். சிறுப்பால ராஸ்கல், நீ அத்தனை பொம்பளை வயசுல இருந்த? என்ன மாது, ஜானகின்னு சொன்ன, சீனு இருக்கா? அப்ப சீனுதான். எஸ் சீனுதான் ஜானகி. சீனுதான் ஜானகியா? சீனுக்கு ஜானகி வேஷம் போட்டு என்ன ஏமாத்த பாத்தீங்களா? அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. எனக்கும் ஜானகிக்கும் முதல்ல இங்க கல்யாணம் நடந்தாகணும், அதுக்கப்புறம் தான் மைதிலி ராமானுஜ கல்யாணம். ஆமா. பட் எனக்கு மைதிலி கல்யாணமா? என்ன உளறேன், நான் கட்டிக்க போறது குஷ்மா தேவிய. லூசு, குஷ்மா தேவி மாதுவோட வைஃப். என்னது மாப்பிள்ள மாது குஷ்மா தேவிய கல்யாணம் பண்ணிட்டாரா? மாப்பிள்ள என்ன துரோகம் இது? போலோ மாப்பிள்ள, போலோ போலோ மாப்பிள்ள, போலோ போ, போலோ போலோன்னு லோலோ லோலோன்னு போ. சீனு நீயா சொல்ற? எங்கடா அந்த குஷ்மா தேவி? யோ வாய பத்திர சுமாரியா, குஷ்மா தேவிங்கன்னு சீனு கிட்ட போய் கேப்பாங்க, குஷ்மா தேவிங்கன்னு மாது கிட்ட கேக்கணும், குஷ்மா தேவி மாதுவோட பொண்டாட்டி. போலோ மாது, போலோ போலோ மாது, போலோ போருமா. கீப் குவைட். இப்ப குஷ்மா தேவியா முக்கியம். மிஸ்டர் ராமானுஜம், உங்களுக்கு இஷ்டம் இருந்தா என் கழுத்துல தாலி கட்டுங்க, இல்லையா வாய மூடிட்டு ஓரமா போய் நிக்கிறீங்களா? உங்களால என் கண்ணா கல்யாணம் நிக்க வேண்டாம். சி மிஸ்டர் மாது, இப்ப குஷ்மா தேவி இல்ல, ஓகே. வேர் இஸ் ஜானகி? வேர் இஸ் ஜானகி? ஜானகி நீ வேற சும்மாரமா, ஜானகி எங்க இருக்காங்க உண்மை அவனால சொல்ல முடியாதுமா? ஆமா, ஜானகி இவனை மட்டும் இல்ல, யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எஸ் எஸ், ஷி இஸ் இன் லவ் வித் சர்தார்ஜி பாய். சார் சார் சார், எனக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தா போறோம், எல்லாம் புரிஞ்சு போயிடும். ஆமா, அவோ மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கிற ஒரு சர்தார்ஜி பையனை லவ் பண்றா. நோ, யாரோ சொல்லி கொடுத்த பையன் வந்து சொல்றீங்க. யோ, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா? எனக்கு சொல்லி கொடுத்தே ஜானகி தான். அந்த பையன் பேரு சைபால் சிங். சைபால் சிங்கா? நாங்கடா அது பேரே பொய்யா இருக்குது. ஏன், பர்னால் சிங்னு கவர்னர் இருந்தார், பர்னால் இருக்கே சைபால் இருக்கூடாதா? ஒன் செகண்ட், சைபால் சிங் இது ராவோ நான். நோ, ஜானகி இந்த பையனை லவ் பண்ணல, நீங்க போய் சொல்றீங்க. அனாவசியமா என் தங்க பேரை கெடுக்க பாக்குறீங்க. யோ சுமாரியா, ஜானகி இந்த பையனை தான் லவ் பண்றான். ஜானகி விட்டு சொல்ல விட்டா? சொல்ல மாட்டா சார், சொல்ல மாட்டா சார். சொல்ல வைக்கிறேயா, சைபால் சிங் போலோண்ணா. ஜானகி நீயா? நீ ஏன் இப்படி வேஷம் போட்டு வந்த? ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டு நீங்க ஏமாத்தலாம், பொம்பளைனா ஆம்பளை வேஷம் போட்டு உங்களே ஏமாத்த கூடாதா? சே, இத்தனை பேரும் கேக்குறாங்க ஜானகி ஏன் இவரை கல்யாணம் பண்ண கூடாதுன்னு. அட பாவீங்களா, அவ என் பொண்டாட்டின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்றீங்களே, உங்களுக்கு என்ன அப்படி ஒரு நெஞ்செழுத்தம்? ஆளுக்கு ஆளு என்ன உங்க தங்கங்கிறாங்க, நீங்க அதுதான் சமாளிக்கிறீங்களே தவிர நான் தான் உங்க வைஃப்ங்கிற உண்மையை சொல்லல. ஜானகி, வெரி சாரிடி, நான் ஏன் சொல்லலன்னா? நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு எல்லாம் தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்பா. மாப்பிள்ள, குஷ்மா தேவி ஆம்பளையாமே. அட என்னடா அது, குதிரையில டபுள்ஸ் வரச்சே மிலிட்டரி சொன்னார், இத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்போ மைத்திலே கல்யாணம் பண்ணிக்க நீங்க என்ன மாப்பிள்ள, இந்த வயசுல அதுவும் எனக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஆடிட்டர் வைஃப் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுமே. எனக்கு நேத்தியே டவுட் வந்தது, ஜானகி போய் கேட்டேன், அவளும் சொன்னா சத்திரத்துல ஏதோ கசமுஷா நடக்குதுன்ட்டு. என்னன்னு விசாரிக்கலாம், நீங்க வந்து பார்த்தா இந்த குஷ்மா தேவி போன இடத்துல எல்லாம் பர்க்லி சிகரெட் உண்டு. அப்பவே டவுட் வந்தது, கனெக்ட் பண்ணி பார்த்த புரிஞ்சுடுத்து. ஜானகி, உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்றேன், இனிமே நான் பொய்யே சொல்ல மாட்டேன், போருமா? வாத்தியாரே, மறுபடியும் சத்தியமா? வானாமா, என்னால முடியாதுப்பா. ஹெச்சினோ பயபத்திரி சும்மாறா, எல்லாம் நீ அடிச்சு கூத்து. ஏடா மாது தான் பொம்பளை வேஷம் போடச்சோன்னா உன்வாரியும் எங்கடா போச்சு? நீ ஏன்டா பொம்பளை வேஷம் போட்டு வந்த? ஒன்னால தான் இத்தனை ரகலையும் நடந்திருக்கு. துபர் பச்சினு, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் சொல்றேன் கேட்டுக்கோ. உன்ன நான் வேலையை விட்டு தள்ளுறேன். ஐ எம் ரிலீவிங் யூ, ஐ எம் சாக்கிங் யூ. சார் அச்சுச்சோ, என்ன சார் இது, மயக்கம் போட்டு விட்டான் பாவ சார், சாது போய் அவனை போய் திட்டீங்களே சார். ஐயோ, மனம் திருந்துவாரேன்னு சொல்லி பார்த்தா நிஜமா மயக்கம் போட்டு விட்டானே. மது நீ கவலைப்படாத, கல்யாணத்துக்கு அவனா டாக்டர் பாய் வந்திருப்பான், கூப்பிடுறேன். ஒன் செகண்ட், டாக்டர் டாக்டர் வாங்க, டாக்டர் வாங்க, பிளீஸ் செக் பண்ணுங்க. கங்கிராஜுலேஷன் மிஸ்டர் மாது, நீங்க அப்பா ஆக போறீங்க. யோ, அவன் சீனோ ஆம்பளையா என் ஃப்ரெண்டையா? அவன் அதுவும் தெரியும், மயக்கமா இருக்கான், மயக்கம் தெரிஞ்சுன்னு அதுவும் தெரியும். பட் ஸ்டில் கங்கிராஜுலேஷன், நீங்க அப்பா ஆக போறீங்க. என்ன சொல்றீங்க? ரெண்டு நாள் முன்னாடி உன் மிஸ்ஸஸ் ஜானகி என்னோட கிளினிக் வந்திருந்தா, அவளை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஷீ இஸ் பிரெக்னன்ட். ஜானகி நிஜமாவா? பின்ன பொய்யா? உங்களை மாதிரி பொய் சொல்ல எனக்கு தெரியாது. டாக்டர் வைஃப் செக் பண்ணி சொன்னாங்க, 4 மாசமா. ஸ்கேன் பண்ணி கூட பார்த்தாச்சு. குழந்தை ஆனா பொண்ணா? ரெண்டுமா? ரெண்டுமா? ஐயோ போறதே புத்தி, ரெட்ட குழந்தை, ட்வின்ஸா? ட்வின்ஸா? நஹி. மணி மணி தாள 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 மணி மணி தாள.
இதுவரை நீங்கள் கேட்டது கிரேசி மோகனின் மீசையானாலும் மனைவி, நகைச்சுவை நாடகம்.